அயோக்கிய ராக்கள் செருப்பால் அடிச்சாதான் உங்களுக்கெல்லாம் புத்தி வரும். ஒரு பள்ளிய கூட காணோம், உச்சு 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 உச்சுன்னு ஏகப்பட்ட கட்டமா வருது. சைலன்ஸ் சைலன்ஸ் என்னையா இது, ஆபீஸா இல்ல குளத்தங்கரையா? எல்லாரும் உச்சு உச்சு உச்சுன்னு தவற மாதிரி கத்திக்கிட்டு இருக்கீங்க. உங்க மனசுல என்னையா நினைச்சிட்டு இருக்கீங்க? நம்ம வாசு அடிபட்டத நினைச்சிட்டு இருக்கேன் சார். என்னது வாசு அடிபட்டானா? ஏன் அடிபட்டான், எதுக்கு அடிபட்டான்? அது ஒரு பெரிய கதை சார். காலையில 8:30 மணிக்கு எல்டாம்ஸ் ரோட்ல பஸ் ஏறி வந்துகிட்டு இருந்தா சார் வாசு. பஸ்ல கூட்டம்னா கூட்டம், அப்படி ஒரு கூட்டம். அதனால நெருக்கம்னா நெருக்கம், அப்படி ஒரு நெருக்கம். அங்கதான் சார் கதையே ஆரம்பமாயிடுச்சு. வாசுவுக்கு பக்கத்துல அழகான ஒரு பொண்ணு, அழகுன்னா அழகு, அப்படி ஒரு அழகு. அந்த அழகான பொண்ணுக்கு ஒரு அழகான இடுப்பு சார். அதை பார்த்ததுமே நம்ம வாசுவுக்கு பொறுக்க முடியல, தொட்டு தான் பாப்பமே அப்படின்னு ஒரு சின்ன சபலம். வாசுவோட கை அந்த டேஷ் டேஷ் டேஷத்தோட அவ பட்டுன்னு விட சார். சார் அவன் போய் சொல்றா சார், அந்த இடுப்பு சமாச்சாரமே எனக்கு தெரியாது சார். அரவிந்த பிறகுதான் சார் சார் அந்த பொண்ணைய நான் பார்த்தேன் சார். மன்னிக்கணும், எங்க செய்யாத தப்புக்குதான் பஸ்லயே பலர் அரைஞ்சிட்டீங்களே, அப்புறம் எதுக்காக இங்க வந்திருக்கீங்க? இந்த பொண்ண ஒன்னு அரைஞ்சது ஏமா உண்மையா? மன்னிக்கணும் ஏமா, உண்மையிலேயே அவன் கை உமால பட்டு. மன்னிக்கணும் சார். மன்னிக்கலாம் கூட விட மாட்டேன் போல இருக்க. சரி மன்னித்தோம் சார். நான் மேனேஜரை பாக்கணும். Yes, I am the manager of this concern. வணக்கம் சார்.
மேனேஜர் ஒன்னு வணக்கம் போடுறியே, நீ போச்சுப்ப. என்ன விஷயம்? உடம்புல வலி இருந்தா வெளியே மறந்து போடலாம், உனக்கோ உள்ளத்துல வலிங்கிற அப்ப உள்ளதான் மறந்து போடணும். இந்தா ஏண்டா மரம் மாதிரி உட்கார்ந்துருக்க, படக்கு படக்கம் குடி. செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிக்கிறது எனக்கு குழப்ப போச்சுதான். வீட்டுக்கு போனா ஏண்டா மகனே கண்ணா ஏண்டா இப்படி வீங்கி இருக்குன்னு எங்க அம்மா கேட்டா நான் என்னடா பதில் சொல்றது? பஸ்ல எழுத்து சீட்ல உட்கார்ந்த பொண்ணுக்கு எம்எல் ஆசை வந்துருச்சு, அதனால இழுத்து பிடிச்சி முத்தம் கொடுத்தான்னு சொல்லட்டா? அடே என்னடே போடா கம்னாட்டி, கம்னாட்டி கிட்ட அடியே வாங்கிட்ட. அடுத்த ஸ்டெப் என்னன்னு யோசிக்காம அதே நினைச்சிட்டு இருக்கிய. அடுத்த ஸ்டெப்பா? பழிக்கு பழி. என்னடா சொல்ற, ரத்தத்துக்கு ரத்தம். கண்ணத்துல அடிச்ச அவளை வாழ்க்கை பூரா உனி அணைச்சுக்கிட்டே இருக்கணும்னா காதல் வலைய வீசி நீ அவளை மறக்கிற. மத்த விஷயத்த நான் பாத்துக்கிறேன். அடேய் குறைச்சி வசப்படாதடா, மறக்கணும். இந்த வயசுல உனக்கு இவ்வளவு திருட்டுத்தனமா? உழைச்சு மூணு ஏழை விடல, அதுக்குள்ள இவ்வளவு பையா? நான் ஒண்ணு திருத்தல, கடைக்காரமா எழுதி கொடுத்தா. ஏன்டி அவன் அடிச்சுக்கிட்டே இருக்க? ஆமா, இவன் செஞ்ச காரியத்துக்கு தூக்கி வச்சு முத்தம் தான் கொடுக்கணும். 3 ரூபாய்க்கு புளியும் உளுத்தம்பருப்பு வாங்கிட்டு 4 ரூபாய்க்கு பில்ல திருத்திட்டு வந்து என்கிட்ட காட்டுறான். இவன் எல்லாம் எங்க உருப்பிட போறான்? நாளைக்கு எவ்வளையாவது கைய பிடிச்சு விடுத்துட்டு நான் இல்லைன்னு சொல்லுவான். நான் திருத்தலாமா? நீ வேணா வந்து கேளு. என்னடா மறுபடி பொய்யா சொல்ற? விடவனா போட. ஏண்டி எதுக்கு எடுத்தாலும் கைய கைய நீட்டுற? ஆம்பளைங்களுக்கு தான் கை நீளம், பொம்பளைங்களுக்கு வாய் மட்டும்தான் நீளம். நீ எதுக்கு எடுத்தாலும் கைய கைய நீட்டுறிய? போலீஸ்காரன் பொண்ணுங்கிறது சரியா தான் இருக்கு. இந்த மாதிரி சின்ன விஷயத்தெல்லாம் பெருசா எடுத்துக்கிட்டேன்னா உன் வாழ்க்கையே பாழா போயிடண்டி. வெளியிலாவது ஏட்டு செல்லப்பாவுடைய ஒரே பொண்ணு சொல்லு, அப்படி ஆடி போயிடுவானுங்க. உங்களுக்கு சலாம் போட்டவெல்லாம் இன்னைக்கு பெரிய ஆளாயிட்டான், இப்போ நீங்க அவங்களுக்கு சலாம் போடுறீங்க. இப்படியே ரிட்டையர் ஆக வேண்டியதான். சரி சரி, சீக்கிரம் கொடுமா, ஆபீஸ்க்கு லேட் ஆயிடுச்சு. போயிட்டுறேன்ப்பா. பாத்தியாடி என் பொண்ண, பாத்தியா தொழில எவ்வளவு சின்சியாரிட்டி. புள்ள பறக்கல புள்ள பறக்கலன்னு புள்ளையாரப்பனை சுத்தி வந்து பெத்த, நீயும் ஒரு புள்ளையாரப்பனாவே இருக்கியப்பா. நான் என்ன அவ்வளவு குண்டவா இருக்கேன்? அவரை மாதிரி நீ பிரம்மச்சாரியாவே இருக்கியப்பா. காலகாலத்துல ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்க கூடாதான்னு தான் கேட்டேன். ஆரம்பிச்சிங்களா? அவங்க உங்க வீட்டுல காலங்காத்தால கந்த புராணம் படிப்பாங்க, நீங்க என்னடானா கல்யாண புராணம் படிக்கிறீங்க. சரி சரி, எனக்கு நேரமாச்சு, டிஃபன் கொடுங்க. இத பாரு, இன்னைக்கு உங்க அப்பா ஊர்ல இருந்து வரேன்னு கடவா செய்திருக்காரு. கருமாத்தூர் வேலையா பண்ண பாத்து வச்சிருக்கேன், மகளை கல்யாணத்துக்கு ரெடி பண்ணி வையின்னு எழுதியிருக்காரு. அப்பா எப்பவுமே இப்படிதாமா தல தலான்னு ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பாரு. இப்ப என்னமா என் கல்யாணத்துக்கு அவசரம்? பேசுவடா பேசுவ, வாத்தாக்காரி பூ புளிக்காரத்தோட ஆக்கி போடுறாள்ல, அந்த தைரியத்துல தான் நீ பேசுற. அப்பா வாங்கப்பா. வாசிப்பு வரையறுப்பெல்லாம் இருக்கட்டும்டா, இப்ப கல்யாணத்துக்கு நீ என்ன சொல்ற? என்னப்பா வந்ததுமே தலைகர் மாதிரி பேசுறீங்க, என் தகப்ப மாதிரி பேசுங்க. அடியே இவங்கிட்ட எனக்கு பேச்சு இல்ல, மகனுக்கு கல்யாணம் ஆன வரைக்கும் மதுரை பக்கமே திரும்ப மாட்டேன்னு சொல்லிட்டு வந்த, இப்ப நீ ஆக்கி போட்டுக்கிட்டு இருக்க. அந்த திமிருடாண்டியவன் சாப்பாடே சொர்க்கம்னு சம்சாரத்தை பத்தி கவலைப்படாம இருக்கான். ஏன்பா, கல்யாணங்கிறது ஆயிரங்காலத்து பயிருன்னு அடிக்கடி சொல்வீங்களே, நீங்களே அவசரப்பட்டா எப்படி? அடே என்னைக்கே ஒரு நாள் தெரியாதனமா சொன்ன பாவத்துக்காக ஆயுசு பூரா கிளப்பு கடையில் ஏத்திங்க வச்சிருங்க போல் இருக்கு. அங்கம்மா எல்லாம் நீ கொடுக்குற செல்லம் தான், மரியாதையா பொட்டி கட்டிட்டு கிளம்பு. இன்னில இருந்து சரியா 4 மாசம் கிளப்பு கடையில தின்னு ஆரம்பிச்சான்னா கல்யாண ஆசை தன்னால வந்துடும் இல்ல? அப்பா அடியே இவங்கிட்ட நான் பேச தயாரா இல்ல, நானும் கிளப்பு கடையில சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். ஆசை இவனுக்கு முந்தி எனக்கு வந்துடுச்சு, அப்புறம் ஆபத்து உனக்கு தான், உன் இஷ்டம். டேய், உனக்கு சம்சாரம் ஆறதுக்குள்ள எனக்கு சக்கலத்தையே வந்துருவா போல இருக்கு. சம்மதம்னு சொல்லுப்பா. என்னடா வழக்கமா பஸ்ல தான் வருவீங்களா? ஆமா. பரவாயில்ல, ஆபீஸ்ல வந்தனைக்கே பாப்புலர் ஆயிட்டீங்க. அப்படியா? ஆபீஸ்ல யார பார்த்தாலும் உங்களை பத்தி தான் பேசிக்கிறாங்க, ஆம்பளைங்க உங்க கூட பேசுறதுக்கே பயப்படுறாங்க. ஏன் அறிஞ்சிருவீங்க? நான் உங்க மேல கை போடல இல்லையா, தப்பி தவறி இடுப்புல பட்டுருச்சுன்னா தப்பு தண்டா ஒண்ணு நடந்துடாத. என்னடா
மச்சான், சைக்கிள் வந்திருக்க. இப்ப இருந்தா வேணா கல்யாணத்து காசு எடுக்கிற போல் இருக்கு. நிஜமாடா? அட போங்கடா, முன்னெல்லாம் பஸ்ல போனா காசு தான் போகும், இப்போ கண்ணும்ல போகுது. இந்த லெட்டர் கொடுத்து 1+3 அடிச்சு வாங்கிட்டு சொன்னார் மேனேஜர். அதுக்கு எப்படி கொடுக்கறீங்க? பக்கத்துல வந்து கொடுக்கறதானே? இது ஒரு பயம்தான். பயமா? ஆமா. நீங்களும் அழகா இருக்கீங்க, உங்களுக்கும் அழகான இடுப்பு இருக்கு. நான் உங்க பக்கத்துல வர என் கை உங்க இடுப்புல பட, ஐயோ அப்புறம் என் கண்ணம்ல போகும். வாழ்க்கைக்கு உன்ன மாதிரி ஆட்களால தாயா நம்ம நாட்டு பொருளாதாரம் கரைஞ்சிட்டே போகுது. என்ன கணக்கிற? மன்னிக்கணும் சார், கணச்சதுக்கா? இல்ல சார். அப்புறம் என்ன? 10 நிமிஷம் லேட்டா வந்ததுக்கே நாட்டோட பொருளாதாரம் சீரழிஞ்சு போகுதுன்னு சொல்றீங்க. 35 நிமிஷம் வேலையே செய்யாம சும்மா நிப்பாட்டி வச்சிருக்கீங்க. இதுல எந்த பொருளாதாரம் சீரழிய போகுது? ஏன்பா டெய்லி இப்படி ஆபீஸுக்கு லேட்டா வந்துட்டு மேனேஜர் கிட்ட திட்டு வாங்கிட்டு இருக்கிய? உனக்கு கொஞ்சம் கூட சொரணையே கிடையாதா? அவர் அப்படித்தான் கத்துவாரு. நாளைக்கு மவுண்ட் ரோட்ல சஃபயர் தட்டுக்கு ஆப்போசிட்ல என் பேனரை பார்த்துட்டு வாயா பிறந்து நிக்க போறாரு பாரு. சர்தா சும்மா இருடா. என்ன என்ன என்னடா சும்மாரு? நீ கூட தான் நாளைக்கு மவுண்ட் ரோட்ல என் பேனரை பார்த்து வாயா பிறந்து நிக்க போற. பாலச்சந்திர சார பாத்துட்டேனே, அவர் என்ன சொன்னார் தெரியுமில்ல? நீ தான் அடுத்த படத்துல ஹீரோ, செகண்ட் ஹீரோ கமலஹாசன் சொன்னார். அடேங்க அப்பா, இவ்வளவு பெரிய நடிகன இவ்வளவு நாள் வரைக்கும் சும்மா விட்டு வச்சிருக்கமே, இது கலை உலகத்துக்கே பெரிய இழப்பாச்சேன்னாரு. நான் தான் பரவாயில்ல சார பரவாயில்ல, அதான் இப்ப கண்டுபிடிச்சீங்களே, மீதிய நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆமா, நீ எப்படி நடிச்சு காட்டின? ஒரு ஆளு சினிமா தியேட்டர் டிக்கெட் கவுண்டர்ல நின்னு டிக்கெட் எப்படி எடுப்பான் அப்படிங்கறத ஆக்ட் பண்ணி காட்டின. இப்ப ஆக்ட் பண்ணி காட்டுமா? நடிக்காதீங்கப்பா, தள்ளி போங்க. வேதனை தர டிக்கெட் நிக்கிற மாதிரி போடாதீங்க, பிச்சை போடாதீங்க. இங்க நம்ம 5-5 விசா வாங்குவான், 90 விசா சேர்ந்த உடனே வெஞ்சி கிட்டு போயிருவான். நம்ம தரத்துக்கு இல்ல நிக்க வேண்டியிருக்கும். யவா சப்பா, இது என்னது? ஏய் நடிக்காதீங்கடா டேய் யவா. மூஞ்ச என்னப்பா, நேரா சவர வழி வந்துட்டு கிரிக்கெட் கவுண்டர்ல இறங்கிருக்கியா? அப்ப நாங்க நிக்கிறவங்க மனசுல தெரியலையா? ஏய் யாராவது யாராவது கொண்டாடி வேணும் இருக்கான் என்னப்பா? பிறந்த நேரா சினிமா தேட்டருக்கு வரியா? இல்லையா, சினிமா தேட்டர்லாம் பிறந்தியா? என்னங்கடா டேய், எல்லாருக்கும் டிக்கெட் கிடைக்கும் கிடைக்கும். ஒரு டிக்கெட் கூட தெரியாம அவன் டிக்கெட் எடுக்கிறதுக்கு ஓடி இருக்கானே. அப்ப அந்த காலத்துல சினிமா எந்த அளவுக்கு நான் உள்ள போகும்போதே மறந்து போயிருக்கேன். என்ன விட்டு அடிக்கிறா? விட்டு விட்டு சிரிக்கிறானுங்க. இதெல்லாம் ஆபீஸா இல்ல சினிமா கொட்டதியா? வர வர இந்த ஆபீஸ்ல மேனாட்சி கிடையாது, ஒரு சின்சியாட்சி கிடையாது. உன்னை பத்தி மேலிடத்துக்கு புகார் பண்ணுவோம், வேலைக்கே வேட்டு வைக்கிறேன் பாரு. மேனேஜர் வந்த உடனே எல்லாரும் சிரிப்பை நிறுத்திட்டாங்க. நீங்களும் நிறுத்திருந்தா திட்டு வாங்கிருக்க வேண்டாம். இல்ல, செஞ்ச தப்புக்கு தான் மேனேஜர் திட்டினார். செய்யாத தப்புக்கு அற வாங்கினதை விட இது ஒண்ணு பெருசு இல்ல.
எல்லாருக்குமே ரொம்ப 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 சந்தோஷம் சார். உண்மையா தான் சொல்றீங்களா? உண்மைதான் சார் சொல்றேன். லாட்டரி சீட்ல பரிசு கிடைச்ச மாதிரி திடீர்னு ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு சார். இப்ப எங்க இந்த மேனேஜர்? உடனடியா அவர் காலைல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும். எங்க அந்த மேனேஜரா? உங்க முகத்தை கூட பாக்க இஷ்டம் இல்லாம இருந்தாலும் நேத்தே பெங்களூர் போட்டா சார். போகும்போது சின்ன பாத்தி வைக்கல அல்பம் அது போட்டான் சார். உங்களுக்கு அடுத்த வாட்டி ப்ரமோஷன் கிடைக்கும் போது சின்னதா நல்லதா ஒரு பாட்டி வச்சிருங்க, இல்லன்னா உங்களையும் அனுப்பிடுறேன். சத்தியமா சொல்றேன், அடுத்த ஒரு ப்ரமோஷன் வரும்போது உங்களுக்கு எல்லாம் பெரிய ஒரு பாட்டி வைக்கிறேன். இப்ப கொஞ்சம் தள்ளுங்க. தள்ளண்டா தள்ளுங்க. ச்சே விஷு, இது ஒரு கொசு. ஹலோ ஹெட்லாக்க. யோ ஹெட்லாக், ஏஎஸ் வாசு மேனேஜர்னு பெருசா தெரியற மாதிரி உடனே ஒரு நேம் போர்டு செய்ய சொல்லு. ஓகே. குட் மார்னிங் சார். என்ன சார் இங்க இருக்கீங்க? நேத்த பெட்டியெல்லாம் எடுத்துட்டு பெங்களூர் போயிட்டதா சொன்னாங்க. ஒரு குட் நியூஸ். என்னது? என்ன மேனேஜரை ப்ரமோஷன் பண்ணிருக்காங்க. இது விஷயமா உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும்னு இருந்தேன். எங்க உங்க காலு? மேனேஜரை ப்ரமோஷன் பண்ணிருக்காங்களா? என்ன திமிரடா உனக்கு! இன்னும் கொஞ்ச நாள் போனா எம்டி செட்டு போட்டாரு. நான் தான் மேனேஜிங் டைரக்டர் என்ன சொல்லிட போயிருக்கேன். I am the manager of this concern. Get out. I say you get out. Stupid. Idiot. Fool. ஏண்டா டேய், இன்னைக்கு ஏப்ரல் 1ஆம் தேதிடா. ஏதோ தமாஷா எல்லாரும் சேர்ந்து உன்னை ஏமாத்துனாங்கனாக்கா அத போய் சீர் சேர்த்துக்கிட்டு வருத்தப்படுறீங்களா முண்டா? டேய், ஒரு புத்திசாலி ஏமாத்துல பரவாயில்ல. வாழ்நாள் பூராவும் மத்தவங்களால நான் முட்டாளாகிட்டே இருக்கேன். என்ன என்ன போய் ஏமாத்துறதுல உங்களுக்கு என்னடா சந்தோஷம்? பாசு, எப்பவுமே அசடா இருக்க கூடாது. யார் யார் அசடு? நான் ஒண்ணு அசடு இல்ல. அட, நான் உங்களை சொல்லல, பொதுவா சொல்றேன். எப்பவுமே எல்லார்கிட்டையும் சிரிச்சு பேசி சந்தோஷமா இருந்தாலே முட்டாள் நினைக்கிற உலகமா போச்சு. இதுக்காக நீங்க வருத்தப்படுறீங்க. என்னைக்காவது ஒரு நாள்
இதே ஆபீஸ்ல இதே மேனேஜர் சீட்ல நீங்க ப்ரமோஷன் ஆகி உட்கார தான் போறீங்க. மனசு தளர விடாதீங்க. மனசுல உறுதியும் உற்சாகமும் இருந்தா எது நினைச்சாலும் நடக்கும். எது நினைச்சாலும் நடக்குமா? ஆமாங்க, எது நினைச்சாலும் கண்டிப்பா நடக்கும். கண்டிப்பா நடக்குமா? வந்தாய் நீ
எதிர்கட்சி உன் தலையை வேணாலும் சீவி உன் கையில கொடுத்துற தம்பி. ஏயா பயப்படுற, என் தொழில் தர்மத்தை தானே சொன்னேன், அதுக்கு 8000 ரூபாய் செலவாகும். 8000 என்னங்க பளிச்சுன்னு வேலை முடிஞ்சதுன்னா 10000 தான் ஆகட்டுமே. ஏய், இந்த பைரவனை பார்க்க வரவன் அவனோட பணத்துமுறை வீட்டுல பூட்டி வச்சுட்டு தான் வரணும். நான் சொல்றதுதான் என் ரேட்டு, அதை குறைக்கவோ ஏத்தவோ அவனுக்கு ரைட்டு கிடையாது. என்ன புரிஞ்சுதா? புரிஞ்சுதுங்க. அவங்கிட்ட 4000 கொடுத்துட்டு போ, நாளைக்கு கூட்டத்துல பாட்டில் பறக்க. நல்லது தம்பி, அது செய்யறேன் இது செய்யறேன் சொல்லிட்டு தேர்தல் முடிஞ்ச உடனே வீட்டுல போய் படுத்துக்கிற மாதிரி பாக்கி பணத்தை ஏமாத்தின சோர பாட்டில் உடையாது, உன் மண்டை தான் உடையும். நான் போயிட்டு வர்றேங்க. ஓட்டு கேட்க வந்தாலும் கும்பிடுற, வேட்டு வைக்க வந்தாலும் கும்பிடுற. சேப்ப என்னங்க உங்களைத்தானே கேக்குது, சொல்லு. பையன் ஏதோ உங்கள்கிட்ட சொல்லணுமா? கல்யாண விஷயமா இருந்தா பேச சொல்லு, வேற ஏதாவது விஷயமா இருந்தா எழுதி வச்சுட்டு போக சொல்லு, அப்புறமா படிச்சுக்கிறேன். அப்பா, நான் கல்யாணம் பண்ணிக்கலன்னு கவலைப்பட்டீங்களே, அந்த கவலை போக்குற நிவாரணிய நான் கண்டுபிடிச்சிட்டேன்ப்பா. ஏண்டா கிண்டலா பண்ற? கல்யாணத்துக்கு ஒரு பொண்ணை கண்டுபிடுறானா? நிவாரணி கண்டுபிடிச்சிட்டேன், மருந்து கண்டுபிடிச்சிட்டேன்னு கடுப்பு ஏற்றாரா? கொஞ்சம் பொறுமையா இருங்கப்பா, எனக்கு பொருத்தமா ஒரு பொண்ணை கண்டுபிடிச்சிட்டேன். சீக்கிரமா அந்த கல்யாணத்தை முடிச்சு மகனுக்கு மருமகளை சமைச்சு போட சொல்லிட்டு என் சம்சாரத்தை கொட்டிட்டு நான் கருமாத்தூர் போறேன். உங்களை கையெடுத்து கும்பிடுறேன், தயவு செஞ்சு சீக்கிரமா அந்த கல்யாணத்தை முடிங்க. மாப்பிள்ளைக்கே இல்லாட்டாலும் உங்களுக்காக சீக்கிரம் அந்த கல்யாணத்தை நடத்திடுவோம். அப்போ வெத்தலை பாக்க மாத்திக்குவோம். மாத்திக்குவோம். பாட்டிலுக்கு 4 சுத்து கூடவே சுத்த சொல்லியிருக்கேன் மாஸ்டர். அவன் சுத்துறதுல என்னடா இருக்கு? நாம சுத்தி சுத்தி அடிக்கிறதுலதான் நெளிவு சுழிவு இருக்கணும்.
தம்பி வணக்கம். வணக்கம் இருக்கட்டும், வந்த விஷயத்த சொல்லு. வேற ஒன்றும் இல்லை, இன்னைக்கு மீட்டிங்கில் சோடா பாட்டில் வீச வேணாம். வேண்டாமா? ஆமாங்க, அந்த மீட்டிங்கில் நானே பேச போகிறேன். அடுத்த கட்சி மீட்டிங்கில் நீ எப்படியா பேச போகிற? இப்போ நான் அந்த கட்சியில் சேர்ந்துட்டேன்ல. அந்த கட்சியில் சேர்ந்து என்ன குழப்பிற? நிஜம்தாங்க தம்பி, அந்த கட்சியில் என்ன சேர்த்துக்கிட்டு மாவட்ட தலைவராக பதவி கொடுத்துருக்காங்க. நான் என் மனசை மாற்றிக்கிட்டேன், நீங்களும் மாற்றிங்க, புதுசையே மாற்றிடுவோம். யோ, கட்சியை மாற்றுறது உனக்கு வேணா சாதாரணமாக இருக்கலாம், ஆனால் பணம் வாங்கின பிறகு முடிவை மாற்றணும்னா என்னால் முடியாது. தம்பி, இதுதான் உங்க முடிவா? 7 மணிக்கு வந்து பாரு. டேய், இந்த பாட்டில் நான் ரெடி பண்றேன். மீதி பணம் 4500 வாங்கிறீங்களோ? பாதியை வாங்கின எனக்கு மீதியை வாங்க வழி தெரியும்டா பேட்டா. உயிர் மேல ஆசை இருந்தா சாயங்காலம் மீட்டிங்க்கு வராத. போயா போயாண்ணா. என்ன வாத்தியார, ஒரு காக்கா குருவியை கூட காணும், நாம தொழில் சுத்தமா வரப்போறோம் இவனுக்காக தெரிஞ்சு போச்சா? ஏண்டா, மீட்டிங் எத்தனை மணிக்கு? 7 மணிக்கு சார். இன்னைக்கு மீட்டிங் இல்ல, கேன்சல் ஆயிடுச்சு. அதேற என்ன உங்களுக்கு கீர மரியாதையில தான். சரி, வந்துட்டோம், தொழில சுத்தமா செய்வோம். ஏண்டா அதேற, நாகாலாம் எம வெண்டெல்லாம் போயிடுச்சா? அமிர்த யோகமே நடக்குது, ஆரம்பிச்சிடலாம். சரி, ஆரம்பிச்சிரு. டேய், எடுங்கடா பாட்டில. சரி புத்திமதி யாராவது ஒருத்தரால தர முடியும், அத நானே தரலாம்னு வந்திருக்கேன். தம்பி, கல்யாணங்கிறது பெரிய விஷயம். அது என்ன விஷயம்னு காலப்போக்கில் நீயே தெரிஞ்சுக்குவேன். ஆனா ஒரு கண்டிஷன், கல்யாணம் பண்ணிக்கிற எந்த பயலுக்கும் ஆசை 60 நாள், மோகம் 30 நாள்ங்கிற மாதிரி 2 மாசத்துக்கு அப்புறம் இன்னொரு கல்யாணம் பண்ணி பார்த்தா என்னன்னு தோணும். இருதார சட்ட மசோதா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஒரு பொண்டாட்டி இருக்கும்போது இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டா 7 வருஷம் கடுங்காவல் தண்டனை உண்டு. என்ன சார், இப்பதான் முத முதல் கல்யாணம் பண்ணிருக்கேன், அதுவே என்னன்னு தெரிஞ்சுக்கிறது முன்னாடி ரெண்டாவது கல்யாணத்தை பத்தி சொல்றீங்களே? இல்லம்மா, என்னோட அனுபவத்தை சொல்றேன். ஏற்பாடு மதுரைக்கு போறேங்க. அப்போ மதுரையில உங்களுக்கு உங்க அப்பா உங்க அம்மா மதுரை கூட்டு போறதுக்கு ஏன் அப்படி தேயா அறையிறாரு? என்ன பையன் கொடுங்க, 100 ரூபாய்க்கு சில்லு இருக்கா? என்னம்மா, புதுசா கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்களா? அதுதான் மொய்ப்பணத்தோட வந்துட்டீங்க போல் இருக்கு. காலகாத்தால 100 ரூபாய் நோட்டுக்கு எவன்கிட்ட சில்லு இருக்கும்? பாத்து கொடுங்க. பாத்து கொடுக்கறதாவது பாக்காம கொடுக்கறது அவரு வியாபாரம் ஆகலாமா? பக்கத்து கடையில ஏதாவது வாங்கிட்டு சில்லையா மாத்தி கொண்டாங்க. கொண்டாங்க. அப்படி இல்ல பெட்டிக்குள்ள மடிச்சு பத்திரமா வச்சுக்கோங்க. சரி சரி, வேற என்ன போதும், 3 டிக்கெட் கொடுங்க. ₹100 சில்லறைக்கு 6 ரூபாய் கமிஷனா? சரி சரி, சில்லறை கொடு. என்னடா ராங்கா, ஒரு டீ போட்டு கொடுத்துறியோ? ராத்திரெல்லாம் முயற்சிட்டு இருக்கணும்.
ஐயோ வெவஸ்தை கெட்ட புள்ள. அடியே எனக்கு ஸ்ட்ராங்கா ஊர்கா கொண்டாடி. வெவஸ்தை கெட்ட பிள்ளைக்கு வெவஸ்தை கெட்ட அப்பா. மாமா மருமகளே வீடெல்லாம் நல்லா பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு மாமா. என்ன போங்க மாமா. அம்மாடி நான் போயிட்டா நடக்க வேண்டிய நல்ல காரியங்கள்லாம் நின்று போயிடுமா? ஆமா பஸ்ல உன் புருஷன் கண்ணத்துல அரைஞ்சானு. பஸ்ல நடந்த தகராறு பையன் எங்கிட்ட சொல்லிவிட்டான்ல? அது வந்து மாமா வந்து எது தெரியாம நடந்து போச்சு. தப்பு இல்லைங்கிறேன். உன் மாமியா காரிய நான் எங்க வச்சு பாத்தேங்கிறேன்? பஸ்லதான். ஆமா அது வந்து அதாவது 1940 ஆமா உன்ன நான் பஸ்ல வச்சு பார்த்தது 47 48. என்ன இது 18 பார்த்தது? உன் வயச கேக்கலடி, வருஷத்தை கேக்குறேன். 47 48. என்ன எழவோ? எழவு இல்லடி, 7 47. அப்பனா கருமாத்தூர்ல இருந்து மருதைக்கு போக சிட்டி பஸ்ல ஏறினேன். அப்பெல்லாம் நயா பேசா கிடையாது. ஆனாதான் 16 அணா 1 ரூபா. ஏப்பா அத பத்தி பேச உங்களுக்கு இப்பதான் டைம் கிடைச்சதா? புத்த சில்லறையா இருக்கீங்களே. அடே என் மருமகளோட நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஒரு பய குறுக்கு பேசக்கூடாது. சிவ பூஜையில கரடி மாதிரி பூந்துகிட்டு அவனையே ஐயறீங்க. அம்மாடி பஸ்ல கண்டக்டர் கிட்ட சீட்டை வாங்கி சீட்ல உட்கார்ந்தேனா எடுத்தா மாதிரி உன் அத்தக்காரி கடஞ்செடுத்த வெண்ண மாதிரி வெள்ள வெளியேன்னு உட்கார்ந்துருந்தா. யாரா அத எரும செவப்பா பிறந்த மாதிரி வளர்ந்துருக்கிறாளே, இவ என்ன கத்திங்கிறான்னு பார்த்தா காலு கடியில தயிர் கூட. அதுக்கப்புறம் நீங்க தயிரை வாங்கினது, வாங்குறப்ப கைய தொட்டது, அதுக்கு எங்க அம்மா உங்க கன்னத்துல ஓங்கி அரைஞ்சது எல்லாமே நான் சொல்றேன். நீ வா. இந்த மனுஷன் எப்பவும் இப்படிதாமா நேர காலம் தெரியாம மத்தக்க காரி மாதிரி பேசிக்கிட்டே இருப்பாரு. நீ போமா. ராதா அம்மா எல்லாம் சொல்லி அனுப்பிச்சிருக்காங்கல்ல. ஒண்ணு சொல்லலையே. ஏன் ஏதாவது கேட்டிருந்தீங்களா? அது இல்லம்மா. புருஷன் வீட்டுக்கு போனா எப்படி நடந்துக்கணும்னு சொல்லி அனுப்பிச்சாங்கல்ல. ஓ அதுவா? வந்து மாமா கிட்ட மரியாதையா நடந்துக்கணும், அத்தை என்ன வேலை சொன்னாலும் கேட்கணும். அது இல்லம்மா உன் புருஷனை பத்தி. உன் புருஷன் ஒரு அசடு, நீ பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி நடந்துக்கான்னு சொன்னாங்க. போம்மா தாய போ. போச்சு, மருமகளும் நிறுத்தகிட்டு இருக்கா. அம்மா ராதா பயலுக்கு மூக்குக்கு மேல கோவம் வரும், ஏதாவது தப்பு பண்ணா அட்ஜஸ்ட் பண்ணிக்க. என்னோ இல்ல வேற நின்று போட்டிருக்கானே. என்னங்க வந்த உடனே மனைவி புருஷன்கார தொட்டு கும்பிடணும் இருக்கு, நீ என்ன வந்த உடனே உட்கார்ந்துட்டிய. ரொம்ப தேங்க்ஸ். உட்கார் உட்கார். என்ன உனக்கு பிடிச்சிருக்க? இல்ல. ஐயோ நிஜமாவா? ரெண்டாவது பக்கத்துல முதல் கேள்வி இப்படிதான் கேட்கலாம்னு எழுதிருக்க. பின்ன உங்களை எனக்கு பிடிக்கலன்னா கல்யாணம் பண்ணிட்டு இருப்பேனா? என்ன பாத்துட்டு இருக்கீங்க? 9வது பக்கம் பாக்குறேன். கணவன் தன்னோட மனைவி இடுப்பு அணைக்கும் போது அவள் ஆனந்தம் அடைகிறாள் எழுதியிருக்கு. ஆனா சாம்சனுக்கு தலைமுடியில வீரத்தை வச்ச மாதிரி உனக்கு கோபத்தை இடுப்புல வச்சுட்டானே கடவுள். அதான் எனக்கு பயமா இருக்கு. இனிமே நான் உங்களுக்கு மனைவிங்க. ரொம்ப தேங்க்ஸ். இந்தாங்க பால் சாப்பிடுங்க. இது 40வது பக்கத்துல பால் சாப்பிடுறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும் எழுதிருக்கா, அதை முதல்ல படிச்சுட்டு வரேன். இந்த புத்தகத்துல மொத்தம் எத்தனை பக்கம் இருக்கு? 80 பக்கம் இருக்கு. 80வது பக்கத்துல என்ன எழுதிருக்கு முதல்ல பாத்துருங்க, எனக்கு தூக்கம் வருது. இங்க கொஞ்சம் வாடி, இத ஊத்தாண்டி. ஊத்த முடியலன்னு பேசாம படுத்துங்களே. ஏன் நைன் நைன் கத்துறீங்க? என்னங்க இதுவா குடிச்சீங்க? ஏண்டி கத்துற, நான் என்ன விஷத்தையா குடிச்சேன்? இதத்தாண்டி குடிச்சேன். இதையா குடிச்சீங்க? உங்க அப்பா என் வாயில மண்ணி போட்டுட்டாருதா? வாயில குடிச்சுட்டாருதா? ஓடி வரேன்டா, ஓடி வரேன்டா. என்னாச்சு?
எல்லாம் கிளீன் பண்ணியாச்சு. நீங்க ஒண்ணும் பயப்பட வேண்டாம், காலையில வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. என் குடல யாரோ அமைக்கு புரியாம இருக்க. ஐயா நான் செத்துற மாதிரி இருக்கேன். உன்ன என்ன காட்டுக்குள்ள கொண்டு போய் விட்டாரு, நல்லாதானே இருக்காரு. பின்ன என்ன, எங்க பூஜை கரடியா வரணும்னு எத்தனை நாள காத்துக்கிட்டு இருந்தாரோ? ஏண்டா நான் உங்க அப்பாவை பத்தி புலம்பிட்டு இருக்கேன், நீ என்னதால கரடிய பத்தி சொல்லிட்டு இருக்க? புருஷன் மேல இருக்கிற உன் புள்ள மேல இல்லையம்மா. கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? மாமா எப்படி இருக்காரு இந்த நேரத்துல? கட்டுல ஜாலியா இருக்க வேண்டிய நாம கட்டிலுக்கு காவலா இருக்கும் பாரு. எல்லாம் நேரம் சும்மா இருக்கீங்களா? பாத்துக்கண்ணா, நீ ஏண்டா கஷ்டப்படுற, நீ போய் தூங்கு. அம்மா ராதா, உங்க அத்தை இங்க இருக்கட்டுமா? ஆனா அவ பயந்தா கொள்ளி பாரு, அதனால அவளுக்கு துணையா நீ இங்கே இரு. ஒரே வேலை செய்யறோம். அவனுக்கு மட்டும் கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு இன்னும் ஆகவே இல்லை. ஏன் நீ பண்ணிக்க வேண்டியது என்ன? பண்ணிக்கணும் தான் நினைச்சேன், ஆனா எங்க அப்பா என்ன சொன்னாரு தெரியுமா? அடே, எந்த காரியத்திலும் ஒரு வித்தியாசமான முயற்சி இருக்கணும் அப்படின்னு சொன்னாரு. அதனாலதான் எல்லாரும் கல்யாணத்து அன்னைக்கு பொண்ணு கழுத்துல தாலி கட்டுறாங்கல்ல, நான் மட்டும் பொண்ணையே கட்டிப்பேன். இப்படியே உட்கார்ந்திருந்தா எப்படி? பட்டுன்னு ஏதாவது பேசுங்க. தம்பி, நம்ம பாரத தேசத்துல பன்னெடுங்காலமா சம்பிரதாயங்கிறது இந்த பாருங்க, ஏதா இருந்தாலும் ரெண்டே வார்த்தையில படிச்சுட்டு பேசுங்க. ஒண்ணு இல்ல, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, என்ன சொல்ல போறீங்க, இன்னில இருந்து ஆடி ஆரம்பிக்க போகுது, அதனால இந்த மாசம் முடியிற வரைக்கும் ராதா உங்க வீட்டுலதான் இருக்க போறேன், அவ்வளவுதானே? அடே அது இல்லடா, நீ ராதாவும் சின்னஞ்சரிசுக ஒரே ஆபீஸ்ல வேலை செய்யறீங்க. ஆடி மாசம் எப்படி நடந்துக்கணும்னு சொல்றாரு, அத கொஞ்சம் கேள வேண்டா அம்மா. நீ ராதாவும் சின்ன சிறுங்க ஒரே ஆபீஸ்ல வேலை செய்யறீங்க, ஆடி மாசம் எப்படி நடந்ததுன்னு சொல்றாரு? இந்த மாசம் கூடாவும் நீங்க ஒருத்தரை ஒருத்தர் பார்க்க கூடாது, அப்படியே பார்த்துக்கிட்டாலும் ஆசையா பார்க்க கூடாது. ஒருத்தர ஒருத்த பேசக்கூடாது, அப்படியே பேசினாலும் உங்களை பற்றி பேசக்கூடாது. இந்த குடும்பம் தானே வேண்டாங்கிறது? இந்த குடும்பம் செய்யறதுக்காக தானே 20,000 ரூபாய் செலவு பண்ணி தாலி கட்டிருக்கேன். அதுக்காக இங்கயா உங்க குடும்ப தரத்துல வீட்டுல போய் வச்சுக்கலாம், இப்ப காத்து வாங்குங்க. அமாவாசை வருதோனு சாப்பாட்டுக்கு சம்சாரத்துக்கு வச்சுட்டாங்க. நான் தூக்கி எறிஞ்ச என்னடா பண்றது, என் பொண்டாட்டி தூக்கி எறிஞ்சா தானே நான் ஜாலியா இருக்க முடியும். பாசமான பேச்சு. கல்யாணத்துக்கு அப்புறம் உங்க அப்பாவும் அம்மாவும் ஊருக்கு போயிட்டாங்க. அம்மா சாப்பாடு கிட்ட பண்ற செல்ஃப் தான். கல்யாணத்துக்கு முன்னாலதான் கஷ்டப்பட்ட, பரவாயில்ல. என்னடா பண்றது, என் தலையெழுத்து அப்படி இருந்தா நான் அனுபவிச்சுதானே ஆகணும். கவலைப்படாத வாசம், ஒரு சங்கடத்துக்கு சமாதி கட்டுறேன். என்ன அப்படி முடிக்கிற? இன்னைக்கு என் பர்த்டே, அதுக்காக ஒரு பெரிய பார்ட்டி ஒன்று அரேஞ்ச் பண்ணிருக்கேன். பெரிய பார்ட்டியா? ஆமாண்டா, பார்ட்டி ரொம்ப பெருசு. முன்னாடியே இவங்கள பத்தி சொல்லவே இல்லையே. இவங்களும் என் கேஸ் தானே? இவ எங்க ஆபீஸ் டைப்பிஸ்ட், ஒரு டைப்பான பொண்ணு, அழக படைச்ச ஆண்டவன் அறிவு படைக்கிறதுக்கு முன்னாலே அவசரப்பட்டு பிறந்துட்டா. எங்க ஆபீஸ்ல இருக்க அத்தனை ஆம்பளைகளும் இந்த பொண்ணையே சுத்திட்டு இருந்தாங்க. ஆனா இந்த முண்டை என்ன பண்ணி தெரியுமா, இந்த பையில 5 வருஷம் சுத்திட்டு இருந்திருக்கா. இவனுக்கு கல்யாணம் ஆச்சுன்னு தெரிஞ்ச உடனே பாவம் நொந்து போயிட்டான். அப்புறம் பார்த்தேன்,
பாவமா இருந்தது. சரிவா, உன் கவலையும் நான் தீர்த்து வச்சிடறேன்னு அவங்களை இங்க கூட்டு வந்திருக்கேன். சிறுக்கு, அவங்க ரெண்டு பேர்த்தோட கவலையும் நம்ம தான் தீர்த்து வைக்கணும். பாலு, இப்ப நீ போற ரூட்டே சரியில்லை. ஏ, உள்ள கொஞ்சம் போட்டு பாரு, அப்பதான் என் ரூட் என்னன்னு உனக்கு புரியும். இது உனக்கு அசிங்கமா தெரியல? அசிங்கமா? ஏ, 2000 ரூபாய் செலவு பண்ணி இந்த விருந்துக்கு நான் ஏற்பாடு பண்ணிருக்கேன், நீ நடிச்சிடாதா கண்ணா? பாலு, சாருக்கு இப்ப என்ன ப்ராப்ளம்? சாரா, சாரே ஒரு ப்ராப்ளம் தான். பாச்சதுதான் சந்தோஷம் ஏத்துக்கணும், அதுதான் வாழ்க்கை. உனக்கு நான் தான் வாச்சிருக்கேன். இந்த பாட்டில் படி பாசுக்கண்ணா போட்டுமா? ஜாலி ஜாலி. ஏங்க உங்களுக்கு அந்த பொம்பளை கண்டு அவ்வளவு கோவம் வருது? பொம்பளையாவ? சுதுப்பாத வாய் இப்படி. ஐயோ, இது வேற நடுவுல குடு குடு. என் பொண்டாட்டியை தவிர எல்லா பொம்பளைங்க மேலே எனக்கு வெறுப்பு தான். நீ ஒரு பொண்ணா? அவசரப்பட்டு அவ்வளவு சீக்கிரம் முடிவு எடுத்துறாத. கட்டின பொண்டாட்டி புரிஞ்சாலும் கற்போட இருக்கிறவண்ணா. நீ வேணா ராமனா இருந்துக்க, கொஞ்சம் மொகர கட்டேன் பார்க்கவே சைக்கிள். பாச்சி முடியற வரைக்கும் என்ன டச் பண்ண கொன்னுடுவேன். நிச்சயம் உனக்கு இருக்கிற அழகுக்கும் அறிவுக்கும் நினைச்சு பார்க்கவே பயமா இருக்குமா? ஏற்கனவே கசந்து போயிருக்கிற, இந்தா இந்த காஃபி சாப்பிட்டு. உனக்காகவே சக்கரை கொஞ்சம் ஜாஸ்தி போட சொல்லிருக்கேன். என்னமோ ஹஸ்பண்ட் நீங்க, நரகம் நீங்க, சொர்க்கம் நீங்க, ஒண்ணுமே சொல்லாம இங்க வந்துட்டீங்களே. ஒண்ணும் இல்லம்மா, சொல்லாம இருக்கணும்னு தான் நினைக்கிறேன். முடியல, ஏதோ வாய் தவறி சொல்லிட்டேன். இது பாருங்க, ஒண்ணுமே சொல்லாம இருந்திருக்கணும். சொல்றது இப்படி அறகுறையா ஏதோ சொல்லிட்டு ஏன் என்ன போட்டு குழப்பறீங்க? சொன்னா நீ நம்ப மாட்டேன். ஏன்னா உன் புருஷன் மேல ரொம்ப பாசம் உனக்கு. நீங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்கிற அந்த ஒரு மாசமா நீ என்ன பாடுப்பாருன்னு எனக்கு தெரியும். ஆனா அந்த கவலை உன் புருஷனுக்கு இல்லையேன்னா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. என்ன ராணி, என்ன சொல்றீங்க? ஏதோ கேர்ள் ஃபிரெண்ட் இருக்கலாம், பாய் ஃபிரெண்ட் இருக்கலாம், தப்பு இல்ல. ஒரு சினிமாக்காரி, அதுவும் சின்ன சின்ன துணிய உடம்புல போட்டுட்டு ஆடுறவ, அந்த டான்சர் இல்ல சுலட்சணா, அவளுக்கும் உன் புருஷனுக்கும் ரொம்ப நல்ல கனெக்ஷன். அதை நான் சமீபத்துலதான் தெரிஞ்சுக்கிட்டேன். உன் கல்யாணத்துக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் எப்படியாவது தடுத்து நிறுத்திருப்பேன். கடவுள் எப்படி விளையாடிட்டான் பாத்தியா? நேத்திக்கு கூட உன் ஹஸ்பண்டும் சுலோச்சனாவும் ஒரு ஹோட்டல்ல ரொம்ப ஜாலியா இருந்திருக்காங்க. யாரு, என்ன சொல்றீங்க? இதை நான் நம்ப மாட்டேன். நீ நம்பாம இருந்தீனா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஏன்னா உன்னையும் உன் புருஷனையும் பிரிச்ச பாவத்துக்கு நானாக வேண்டாம் பாரு. தயவு செய்து நான் சொன்னதெல்லாம் நீ நம்பாதம்மா. என்ன நீயே சந்தேகப்படுற? அவங்க சொல்றதெல்லாம் நீ நம்புறியா? சத்தியமா சொல்றேன், அந்த மாதிரி கட்டுப்பாடு எதுவும் எனக்கு கிடையாது. இது வரைக்கும் நான் எந்த பொண்ணையும் ஏற எடுத்து பார்க்காதவன். நீ ஒண்ணுனா வேணும்னா ஆபீஸ்ல யார்ட்டாவது கேட்டுப்பாரு. எத்தனையோ பெண்கள் என்ன நீ ஒரு ஆம்பளையார் கூட கேட்டிருக்காங்க, ஆனா அதுக்காக நான் கவலையே படல. நான் ஒர்க் அவுட் பண்ணி ஆம்பளையா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். என்ன போய் நீ சந்தேகப்படுறியே? ஏமாலாம் தப்பா நினைக்கிறியே? நான் உங்களை நம்பணுங்கிறதுக்காக நீங்க எங்கிட்ட போய் சொல்லிட்டீங்க. நீங்க எனக்கு துரோகம் பண்ணிட்டீங்க, அயோக்கியத்தனை பண்ணிட்டீங்க. நான் எல்லா விஷயத்தையும் எங்கிட்ட சொல்லிட்டா நான் நம்ப மாட்டேன்.
நான் எல்லா விஷயத்தையும் எங்கிட்டு சொல்லி தந்தா, நான் எல்லா விஷயத்தையும் எங்கிட்டு சொல்லி தந்தா. ஏய், சக்சஸ் என் கூட பிறந்ததுடா. ஏன் தெரியுமா? கடவுள் எப்பவுமே என் கூட வந்துட்டு இருக்கா. ஆமா, வாய்க்கழியே பேசுவேன், என்ன வம்பல மாட்டி விடுவேன். என்னடா சொல்ற? பின்ன என்னடா படிதாண்டா பத்தினி மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்கேன், என்ன போய் இந்த வம்பல மாட்டி விட்டுட்டியாடா? அன்னைக்கு நடந்த பார்ட்டி விட்டு என் பொண்டாட்டிக்கு தெரிஞ்சு என்ன ரொம்ப சந்தேகப்படுற. ஏண்டா பத்து நிமிஷம் போறியா? வாய்மூடுற அறிவு கட்டவன. ஒருத்தியோடு வாழ்ந்து ஒருத்தியோடு சாகணும் தான் ஆறு மாச கொடுமைக்கு ஆளானாலும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். அனாவசியமா என் மேல சந்தேகப்படாத. சரி படல விடு. ஆனா என் பொண்டாட்டி சந்தேகப்படுறாளேடா. அவ சந்தேகப்பட்ட என்ன நடக்கும்னு உனக்கே தெரியும். யோசிக்கிறத எனக்கு அறுபது இடத்துக்கு முன்னாடி யோசிடா. ராதா வாங்க, பாலோ வாங்க, உட்காருங்க. ராதா, வீட்டுல குப்பை இருந்தா அதை உடனே கூட்டிடணும், மனசுல சந்தேகம் வந்தா அதை உடனே வெளியே கூட்டிடணும். என்ன பாலோ என்ன சொல்றீங்க? ராதா, உலகத்துல இருக்க அத்தனை ஆம்பளைங்களை சந்தேகப்படலாம், ஆனா அந்த சீதையோட ஹஸ்பண்ட் ராமனையும் இந்த ராதாவோட ஹஸ்பண்ட் வாசுவியும் சந்தேகமே படக்கூடாது. ஓஹோ, உங்க ஃப்ரெண்ட் பத்தி சொல்ல வந்தீங்களா? இல்ல ராதா, உன் ஹஸ்பண்ட பத்தி சொல்றேன். ராதா, அந்த பதிவிரதை சீதைக்கு ஒரு ராம மாதிரி உனக்கு ஒரு வாசு. வீணா அவனை போய் சந்தேகப்படுறீங்கன்னுதான் எனக்கு வருத்தமா இருக்கு. உன்னை சங்கடப்படுத்தணுங்கிறதுக்காகத்தான் நடிகை சுலோச்சனா அவன அவனை சம்பந்தப்படுத்தி பேசியிருக்காங்க. இட்ஸ் ராங் கால்குலேஷன் ராதா. ஒரு சீன் வந்தாலும் சரி, இவன் அந்த தியேட்டர் விட்டே வெளிப்படுவா தெரியுமா? சந்தேகத்தை மனசுக்குள்ளே போட்டு பதிச்சு பதிச்சு வச்சுக்கிறத விட தாய திறந்து கேட்டுறது நல்லது இல்லீங்களா? கேக்குறது நல்லதா? ஒண்ணுமே பேப்பர்ல எழுதி தர சொல்றேன். ஆனா நம்ம கம்பெனி ப்ராடக்ட் கூட 4 வருஷம் தான் கேரண்டி தரும். ஆனா வாசுக்கு நான் ஆயுள் பூரா கேரண்டி தரேன். உண்மையா தான் சொல்றா ராதா, பிச்சி மணி அவன் நம்பறான். விரகதாபத்தால் வெந்து கொண்டிருக்கிறேன். வெந்த இதயம் மேலும் வேகாமல் இருக்க இன்று சாயங்காலம் 6 மணிக்கு கண்ணகி சிலை அருகில் உனக்காக காத்துக் கொண்டிருப்பேன். வந்துவிடு கண்ணே. அன்பன் வாசு. நபா, இதை அந்த டைபிஸ்ட் கிட்ட கொடுத்து 1+4 அடிக்கு சொல்லு. கொண்டு போய் கொடு. வாப்பா, இந்த பைல A4 கிட்ட கொடு. ரங்கசாமி, இந்த பைல A6 கிட்ட கொடுத்துரு. Me? It's a love letter. It's awful. You shouldn't be writing all this. So, I am going to report this matter to the manager. Vasu, நீ கல்யாணத்துக்கு முன்னாடியே இந்த லவ் லெட்டர் எழுதி இருந்தா இதே பொண்ண உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சிருந்திருப்பேன். ஆனா இந்த ராதாவை கல்யாணம் பண்ணி 1 மாசம் கூட ஆகல, அதுக்குள்ள இன்னொரு பொண்ணை கூப்பிடுறிய, இது உனக்கே விரசலா தெரியல? எல்லாம் எனக்கு தெரியுது. சத்தியமா சொல்றேன் சார், என் வைஃப்க்கு தான் நான் லவ் லெட்டர் எழுதினேன், இவங்களுக்கு நான் லெட்டர் எழுதல சார். ஐயோ, கட்ன பொண்டாட்டிக்கே காதல் கடிதம் எழுதின முதல்ல ஆளு இந்த அகில உலகத்திலே நீ தாயா? சத்தியமா சத்தியம் பண்றேன் சார், என் பொண்டாட்டிக்கு தான் நான் இந்த லவ் லெட்டர் எழுதினேன். ஐயோ, இந்த கிண்டல்னால வேண்டாங்கிறது. பக்கத்து சீட்ல இருக்கிற பொண்டாட்டி கிட்ட எழுந்திருச்சு போய் பேச முடியாதா? இவளுக்கு லவ் லெட்டர் எழுதுற அளவுக்கு உனக்கு என்னையா ப்ராப்ளம் சார்? என் ப்ராப்ளம் பத்தி உங்களுக்கு தெரியாது சார். உங்களுக்கு ஆடி பத்தியும் தெரியாது, ஆவணி பத்தியும் தெரியாது. நான் ஆடி மாசத்துல ஆடி போயிருக்கேன். ஆடியா? ஆடியா? ஐயோ, ஆடியா? ஆடி ஆடியா? எல்லாம் கூட மறந்து போயிடுச்சு. ஐ அம் சாரி. தம்பி, இன்னைக்கு ஆவணி 1ஆம் தேதி, நல்ல நாள். நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கணும். நீங்க சந்தோஷமா இருக்கிறதுக்காக நான் என்ன சொல்றேன்னா, மாமா தயவுசெய்து நீங்க தப்பா நினைக்கூடாது. நாங்க சந்தோஷமா இருக்கணும்னா நீங்க டியூட்டிக்கு போகணும், அத்தை வீட்டுக்கு போகணும். கொஞ்சம் கூட உங்களுக்கு வசதியே கிடையாது.
வீட்டுக்கு வந்த அப்பா அம்மாவை இப்படியா நாசுக்கா விரட்டி அடிக்கிறது? நானாவது நாசுக்கா விரட்டினேன், ஆனா இந்த ஒரு மாசமா அவங்க என்ன விரட்டி விரட்டியில அடிச்சாங்க. இத பாருங்க, பட்டு பகல்ல இந்த வேலை எல்லாம் வச்சுக்காதீங்க, அதுக்குதான் ஃபர்ஸ்ட் நைட்னு வச்சிருக்காங்களே. நாம இன்னைக்கு ஃபர்ஸ்ட்ல சந்திச்சிருந்தா பரவாயில்ல. இந்த வேலை எல்லாம் வச்சுக்காதீங்க, நேரா ஆபீஸ் போறீங்க, சாயங்காலம் தான் வீட்டை எட்டி பாக்கணும். போங்க போங்க. என்ன நீ வீட்டுக்கு வந்து முதல் நாளே துரத்துறிய? நீங்க என்ன செய்வீங்களோ எங்க சுத்துவீங்களோ எனக்கு தெரியாது. ஆறு மணிக்கு முன்னால வீட்டுக்கு வந்தீங்க, அடியில விழும். ஒரு சினிமாக்காரி
அதுவும் சின்ன சின்ன துணியை உடம்புல போட்டுட்டு ஆடுறவ, அந்த டான்சர் இல்ல சுலோச்சனா, அவளுக்கும் புருஷனுக்கும் ரொம்ப நாளா கனெக்ஷன். இது எலக்ட்ரிக் பில்ல, 10ஆம் தேதி பணம் கட்டணும், இல்லன்னா வீட்ல லைட் தெரியாது. ராதா, இது மளிகை கடை பில்ல, 360 ரூபாய் பாக்கி இருக்கு. அடுத்த மாசத்துல இருந்து உங்களுக்கு இவ்வளவு ஆகாது, என்ன நான் தான் இருக்க மாட்டேன். ராதா, பால்கார அம்மாவுக்கு 10 ரூபாய் பணம் கொடுக்கணும், இல்லன்னா பாஜாரி மாதிரி கத்துவா. ராதா, நான் வரேன். ராதா, 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 நான் சொல்றது கேளு ராதா, ராதா, ராதா. இப்படி அநியாயம் பண்ணிட்டீங்கள, தாலி கட்டின பொண்டாட்டியோட ஒரு நாள் கூட வாழ்க்கை நடத்தாம தகப்பு வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டீங்களே. பெண் பாவம் பொல்லாதுன்னு சொல்லுவாங்க, பாவம் அந்த பொண்ணு என்ன சாபம் விட போறாளோ? சாபம் விடுறது இருக்கட்டும் சார், சாகிற வரைக்கும் பாடுபட்டாலும் என்னை கூட பார்க்க முடியாது. 10 லட்சம் போயிருச்சே சார். எல்லாரும் தான் தப்பு பண்றா, ஆனா நீர் பண்ணின தப்பு இருக்கே, ரொம்ப காஸ்ட்லியான தப்பு, 10 லட்சம் ரூபாய் தப்பு. கண்டதை பேசிக்கிட்டு இருக்காதீங்க, கோச்சிட்டு போயிருக்கிற வாசுவோட பொண்டாட்டி கூட்டிட்டு வர்றதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா சொல்லுங்க. என்னத்த சார் ஐடியா சொல்றது, அந்த அம்மா போனா கூட பரவாயில்ல, 10 லட்சம் போயிருச்சே. அந்த 10 லட்சம் மட்டும் என்கிட்ட இருந்திருந்தா இந்நேரம் 20 கல்யாணம் பண்ணிருப்பேன் சார். காசுக்கு காசும் போய் கட்டின பொண்டாட்டி கைவிட்டு போயிட்டாரு. இத பாருங்க, காசு போனதோ பொண்டாட்டி போனதோ கூட எனக்கு கவலை இல்ல, இந்த மாதிரி ஒரு மோசமான மனுஷனை பத்தி நான் கேள்விப்பட்டது கூட கிடையாது. 4 பேருக்கு முன்னால பேச கூட வெக்கப்படுற அந்த பிள்ளையம்மா எப்படி நடந்துச்சு? ஊமைதான்ப்பா ஊரை கெடுக்கும், அந்த வாய் இல்ல பூச்சி வாழ்க்கைய கெடுத்துருச்சு. ஐயோ, 10 லட்சம் கேட்டால புள்ள இருக்குது. பணத்தை பத்தி கூட நான் கவலைப்படலப்பா. ஒரு நாள் தாமத்தை நடத்துறதுக்கு முன்னாடியே எப்படின்னா, காலம் பூரா எங்கப்பா என்ன கண் கலங்காம வச்சு காப்பாத்த போறாரு? குடும்பம்னா நாளும்தான் இருக்கும், அத நாம தான் அனுசரிச்சு போகணும். நாள் அனுசரிச்சிருவேன்ப்பா, ஆனா என்னை விட வேற ஒட்டி தான் பெருசுன்னு நினைக்கிறேன் அவரை. அந்த 5வதுதான் என்னால அனுசரிக்க முடியல. அதுக்காக அவர் கூட வாழக்கூடாது முடிவு பண்ணிட்டியாமா? நெருப்புன்னு தெரிஞ்சு போச்சு, தெரிஞ்சா அதுல குளிக்க நினைக்கிறது முட்டாள்தான இல்லையா? ஒரு பெண்ணு கல்யாணம் ஆகாம கன்னியா வாழலாம், ஆனா கல்யாணம் ஆகி கன்னியா வாழக்கூடாதுமா. இப்படிதான் வாழணும், இதுதான் வாழ்க்கைன்னா அந்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம். என்னடி பண்ண சொல்ற, அவளுக்கு தெரிஞ்ச பாட்டை அவ பாடுறா, உனக்கு தெரிஞ்ச பாட்டை நீ பாடுற, உங்க ரெண்டு பேருக்கு இடையில என் பாட்டு எடுபடாதடி, எடுபடாது. உனக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு தெரியுமா? நான் இல்லாட்டி பாலுவ தெரியுமா? பாலு இல்லாட்டி வாசுவ தெரியுமா? வாசு இல்லாட்டி அந்த லாட்டை சித்து தெரியுமா? இல்ல அந்த லாட்டரி சீட்டு இல்லாட்டி 10 லட்சம் தான் தெரியுமா? அந்த வாசு ஒரு ஜென்டில்மேன் தானா? அவன் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனா சில சமயம் அவனை நினைக்கிறப்ப கோவம் கோவமா வருது. அவன் பணத்தை மட்டும் இல்ல, அவனையும் நான் அனுபவிக்காம விட மாட்டேன். சொல்லிட்டீங்க, கவலையை விடு, நான் பாத்துக்கிறேன். எந்த பத்திரியை பார்த்தாலும் நம்ம பாப்பாத்திய பத்தியே பேச்சு. லாட்டரியில 10 லட்சம் அடிச்சுட்டான். நம்ம பாப்பாத்தியா? பேட்டா செருப்பால் அடிப்பான் நாய். 10 காசு டீ கூட வழி இல்லாம எக்மோர் ஸ்டேஷன்ல தனியா நின்னப்போ அவ ஏன் பாப்பாத்தினா? இப்போ ஊர் மேயிற கழுத. இருக்கட்டும், கையில பணம் வந்தா கழுத அரசன் ஆயிடுற மாதிரி ஊர் மேயிறவ அரசி ஆயிட்டா? ஆயிட்டு போறாடா, காலங்காத்தால அவளை பத்தி பேசி ஏண்டா உயிர் எடுக்கிற? மாஸ்டர், கண்டவன் பிரச்சனையில புகுந்து காசுக்காக மண்டைய உடச்சி உடச்சி என்னத்த சம்பாதிச்சான்? டெலிபோன் பில்லு கிட்ட கூட சில்லற சேரல. அதுக்காக என்னைய லாட்டி வச்சுட்டு வாங்க சொல்றியா? விளப்போற லாட்டரி விட்டு தெல்லுங்க, விழுந்துட்டே லாட்டில பங்கு சேர்ந்துக்குவா. பயல்வான், அவளை வித்த காசா இருந்தா கூட அவமானமா இருக்கும், ஆனா இது அரசாங்க காசு. மாஸ்டர், அவ கழட்டி வச்ச உங்க தாலி எடுத்து மறுபடியும் கட்டுங்க. இந்த கார் செட்ட காலி பண்ணிட்டு கார் பங்களா அவரை போய் செட்டில் ஆயிரும். பயல்வான், கொடுத்த காசுக்காக கொலை கூட பண்ணுவண்டா, ஆனா கேவலம் பசிக்காக இந்த பைரவன் பிச்சை வாங்க மாட்டான். அவ தாலிய கழட்டினாலும் நான் அவளுக்கு புருஷன் தான்டா,
என்ன சாப்பிடுறீங்க? உங்களுக்கு லாட்டரியில 10 லட்சம் ரூபாய் கிடைச்சத பத்தி ரொம்ப சந்தோஷம். அதை விட சந்தோஷம் அதை நீங்க எங்க பேங்க்ல டெபாசிட் பண்ண வந்தது? டிக்கெட்டை இன்னைக்கே டெபாசிட் பண்ண போறீங்களா? ஆமா சார். யாரோட கையெழுத்து? வாசு. வாசுங்கிறது உங்க அப்பாவா? இல்ல, அவரு அவருதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். அப்படியா? ஆமா சார். அப்ப அவரையும் கூட்டிட்டு வந்துருங்களேன். ஏன்னா அவருடைய கையெழுத்து இல்லாம இந்த லாட்டரி டிக்கெட்ட உங்க பேருக்கு டெபாசிட் பண்ண முடியாதுமா. சார், அவர் ஊர்ல இல்ல, வெளியே போயிருக்காரு. வரத்துக்கு ஒரு வாரம் ஆகலாம். பரவாயில்ல, 15 தான் டைம் இருக்கு. எப்ப வேணாலும் டெபாசிட் பண்ணலாம். தேங்க்யூ சார், வரேன். பாப்பா, பாசுவை கல்யாணம் பண்ணி போறேன்னு சொன்னியே, அதுக்கு அவன் ஒத்துக்குவானா? பாப்பாத்தி சிலுக்கா மாறி இருக்கிறப்போ சிலுக்கு அந்த வாசுவை மாத்த மாட்டாளா என்ன? மாத்தலாம், ஆனா 15 நாளைக்குள்ள அவனை எப்படி உன் புருஷனா மாத்த முடியும்? ஏன் முடியாது? அடுத்தவங்களை மாத்தத்தான் என்கிட்ட பல வழி இருக்கே. அந்த வழியில வாசுவை நிச்சயமா மாத்துவேன். சச்சு, சச்சு, இங்க வா, இங்க வாமா. நான் வர மாட்டேன், உங்க கூட பேசினா அம்மா அடிப்பாங்க. எதுக்கு அடிப்பாங்க? நீங்க கெட்ன பொண்டாட்டி துரோகம் பண்ணிட்டீங்களா? பொண்ணுங்களை கண்டாவே லபக்கு முழுங்கிறீங்களா? ஏமா, உனக்கு இதெல்லாம் யார் சொன்ன? ராத்திரி எங்க அம்மாவும் அப்பாவும் பேசிட்டு இருந்தாங்க, நான் தூங்காம கேட்டுட்டு இருந்தேன். என்ன மிஸ்டர் வாசு, ரொம்ப வேதனையா இருப்பீங்க போல இருக்க. சார், என் நிலைமைய பாத்தீங்களா? சம்சாரம் சண்டை பிடிச்சிட்டு போனதுல இருந்து சச்சு சங்கடப்படுத்தின வரைக்கும் சகலமும் தெரியுமே. எந்த தப்பும் செய்யாத எனக்கு ஏன்தான் இப்படி சோதனைகள் வர்றது? இல்ல, பிரிவுதான் ஒரு உறவையே உறுதிப்படுத்தும். எவ்வளவு கவனமும் பிரிஞ்சிருக்கோமோ அவ்வளவு கவனம் அன்பு ஆழமாகும். சார், உங்களுக்கு என்ன கிண்டலா இருக்கா? அவன் சம்சாரத்தை பிரிஞ்சு சாமியார வாழ்ந்துகிட்டு இருக்கா, நீங்க நம்ம பிரிவை பத்தி மீட்டிங் நடத்திட்டு இருக்கீங்களே. வாசு சார், இத பாருங்க, தேர்றதுக்கு ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லுங்க, இல்லன்னா ஆளை விடுங்க. இதுக்கு என்ன ஐடியா வண்டி கிடக்கு? நேரம் ஒய்ஃபு கிட்ட போ, கலவை எல்லாத்தையும் சாத்து. சார், உணர்ச்சி வசப்படாத, பட்டு கலந்து வந்துரு. என்ன பாக்குற, எல்லா அனுபவம் தான். இப்படித்தான் ஒரு தடவை என் பொண்டாட்டி கோச்சுக்கிட்டு அவ அப்ப விட்டு போயிட்டான். நேரம் போன சாஷ்டாங்க அவன் கால சத்தியமா கலந்தே விழுந்துட்டேன். கலங்கி போயிட்டாள்ல. கால்லையா? கதவு பூட்டிட்டு தான் கால விழுந்தேன். வெளியில வரும்போது காலர தூக்கி விட்டு தானே வந்தேன். நிஜமாவா? ஆமா. அப்பனா கிளம்புறேன். அவசரப்படாத, நல்ல லூஸ் பேண்டா போட்டு போ, அப்பதான் சாத்தாங்க கால விழறதுக்கு சௌரியமா இருக்கும். எல்லாம் அனுபவம் வாங்க தம்பி. மாமா, மாமா, நான் ரதா பாக்கணும். நீங்க அவளை பாக்குற நிலையில இல்ல. ஏன்? அவ அழுதுகிட்டே இருக்கா. ஏன் தம்பி, நீங்க தங்கமான பையன் நினைச்சுதானே மற்ற விஷயங்களை பத்தி பேசாம தாலி எடுத்து கையில கொடுத்து கட்ட சொன்னேன். தாலி கட்டின மறுவாரமே நீங்க இப்படி நடப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. மாமா, நீங்க நினைக்கிற மாதிரி எனக்கும் சில்க்குக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்ல. சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் தான் என் மேல சந்தேகப்படுற மாதிரி ஆக்கிடுச்சு. மாமா, நான் எந்த தப்பும் பண்ணல, என்ன நம்புங்க. சத்தியமா என்ன நம்புங்க. உண்மையாவே சொல்றீங்க? ஆமா மாமா, நான் ராதா கிட்ட என்ன நடந்ததுன்னு சொல்றதுக்கு முன்னாடியே அவ எதையுமே கேட்காம வீட்டை விட்டு ஓடி வந்துட்டா. அப்பல, இந்த பொம்பளை எல்லாம் இப்படித்தான், மிஞ்சினா கெஞ்சிவா, கெஞ்சினா மிஞ்சிவா. இந்த பாருங்களேன், என் பொண்டாட்டிய அவனும் அப்படித்தான். கல்யாணம் ஆகி 3வது மாசத்துல என்கிட்ட சண்டை போட்டுட்டு அம்மா விட்டு போயிட்டான். அவளே மக மாதிரி தான், மூக்குக்கு மேல கோரம் வரும். 3 நாள் காத்திருந்தேன், வரவே இல்லை. நேரம் மாமியார் வீட்டுக்கு போனேன் பாரு,
லட்டு கிட்ட எல்லாம் உண்டு வச்சாங்க. தொட்டேனா கட்ட சிறப்ப கையில எடுத்தேன், பட்டு பட்டு பட்டுன்னு வச்சேன். அன்னைக்கு வந்தவரா விருந்து கூட மாமியார் வீட்டுக்கு போறதில்ல. என்ன மாப்பிள்ள யோஜனை பண்றீங்க? இப்ப நம்ம மக சினிமாவுக்கு மூணாம் பேருக்கு போயிருக்கா, நேர தியேட்டருக்கு போங்க, செருப்ப கழுத்துங்க, பட்டு பட்டுன்னு வைங்க, அப்புறம் பாருங்க அவன் அந்த வாசப்படியே மறந்துடுவான். இது பிறவில இருந்தே இப்படித்தானா இல்ல நடுவுலதான் இந்த மாதிரி ஏற்பட்டுடுச்சான்னு தெரியலங்களே. எதுக்கும் நம்ம முயற்சி பண்ணி பார்க்கலாம். நாளை காலையில அந்த பொண்ணு இங்க கூப்பிட்டு வந்துருங்க, நான் ஒரு பச்சையில கொடுப்பேன். அது சாப்பிட்டதும் கொஞ்ச நேரத்துல அந்த பொண்ணு மயக்கம் ஆயிடும், அப்புறம் சாயந்தரம் வரைக்கும் அந்த மயக்கம் தெரியாது. சமாதானப்படுத்தி நீங்க 20 ரூபாய் கொடுத்து டிக்கெட் வாங்கினீங்கன்னு எனக்கு தெரியும். உள்ள உங்க சின்ன வீடு, அதான் சுலக்ஷனா ஆடிட்டு இருக்குல்ல, யார பாக்க வந்தீங்களோ அவளை போய் நல்லா பாருங்க. தட்டப்பு கோச்சிட்டு போயிடுச்சா? பரவாயில்ல விடுங்க, இன்னொரு டிக்கெட் இருக்கு. படம் முடிற வரைக்கும் பக்கத்துல உட்காரத்துக்கு ஆள் வேணாலும் சொல்லுங்க, அதையும் செட்டப் பண்ணிடுவோம். என்னடா மச்சி, உன் கையால ஒரு மொட்டை அடிச்சு விடு, அப்படியே ஒரு காவி துணியை மாட்டி விடு. காசி ராமேஸ்வரன் எங்க அது கிளம்புற. வாசு, என்னடா சொல்ற? இனி என்னடா ஆகணும்? தாலி கட்டின நாள்ல இருந்து என் பொண்டாட்டி அவ அப்பா வீட்டுல விட்டுட்டேன். ஆடி முடிஞ்சு அவ வந்த அன்னைக்கே லாட்டரி டிக்கெட் ரிசல்ட் வந்துச்சு. சில்க்குக்கு அந்த பணம் கிடைச்சதுனால என் தலையெழுத்து பணத்துக்கு பணமும் போய் சில்க்கு கிட்ட என் கருப்பும் போயிடுச்சுன்னு சந்தேகப்பட்ட என் பொண்டாட்டி திருப்பி அவங்க அப்பா வீட்டுக்கு போயிட்டான். விதி சொருப்பால அடிப்பேன். விதியா விதி? அம்போன்னு கிடந்த என்ன சில்க்கு கிட்ட கூட்டிட்டு போய் என் குடிய கெடுத்துட்டேடா பாவி. சின்ன குழந்தை கூட கட்டின பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ண கமலாட்டின்னு என் கூட பேச மாட்டேங்குது. அக்கம் பக்கத்து வீடு, ஆபீஸ், மாமியார் வீடு, ஒரு இடத்துல கூட தலை காட்ட முடியல. கவலைப்படாதா, அதுக்கு நான் ஒரு ஏற்பாடு பண்றேன். ஹலோ, யாரு? சில்கா, நான் பாலு பேசுறேன். என்ன பாலு? மெரினா பீச்ல சுண்டல் வெத்துக்கிட்டு இருக்கான் பாரு, அந்த பைய பேசுறேன். கிண்டலா பண்ற, இன்னும் புரியலையா? உனக்கு லாட்டரி டிக்கெட்ல 10 லட்சம் ரூபாய் கிடைக்க வழி பண்ணன அந்த பாலு பேசுறேன். பாலு, இப்ப நான் எங்கேயும் வெளியில போறதோ வரதோ இல்ல. சாரி, சிலுக்கு 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 வச்சிடாத. உன்னோட என் ஃப்ரெண்ட் வாசுல்ல, ஓ அந்த கல்யாணம் பண்ண பிரம்மச்சாரி. ஆமா சிலுக்கு, அவன் உன்னை பாக்க துடியா துடிச்சுட்டு இருக்கான் தெரியுமா? ரொம்ப துடிச்சுட்டான். அப்படியா? வெரி குட். அவரை கூட்டிட்டு வீட்டுக்கு வாங்க. ஓகே ஓகே, சொல்றீங்களா? எனக்கும் சம்பந்தமும் இல்லன்னு என் பொண்டாட்டி கிட்ட சொன்னா
அதுக்கு பதிலா என் பிரச்சனைய நீங்க தீர்த்துக்கணும். ஓகே, நான் என்ன செய்யணும் சொல்லுங்க. நான் உங்களை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன், அங்க நீங்கதான் என் புருஷன் சொல்லணும். வாசு, நீங்க என் புருஷனா ஒரு நாள் ஒரே ஒரு நாள் நடிக்கணும். என் பொண்டாட்டி என்ன கொன்னே போட்டுருவா. ஏமா, நடிக்கிறதுக்கு வேற ஆளே கிடைக்கலையா? நீங்க எல்லாம் மனுஷன் நினைச்சு உதவி கேட்க வந்தனே, என் புதிய செருப்பால அடிக்கணும். நீ ஆம்பளையா இல்லையா, ஒரே ஒரு நாள் என் புருஷன் சொல்றதுனால ஒண்ணும் கட்டுப்படாது. வாழ்க்கையில நான் உன்ன மாதிரி அவமானப்பட்டதே கிடையாதா? அப்படியே அவனை அவமானப்படுத்தணும் வச்சுக்கோ, அவன் உயிரோடு இருந்ததே கிடையாது. ஆமா, இவரு கழுத்தை தீவிடுவாரு. நான் ஏண்டா சீவனும் 10,000 பணத்தை கொடுத்தேன் வச்சுக்கோ, பட்ட பகல்ல எவனுக்கும் தெரியாம மர்டர் பண்ணக்கூடிய பைரவன் என் ஃப்ரெண்டு கைவ திறக்கணும். He's a murder market. பைரவனா? அவன்டா, பணத்தை கொடுத்தா போறோம். இப்ப நீயே அவன் போய் என்ன கொன்னுடு அப்படின்னு பணத்தை கொடுத்தா வச்சுக்கோ, அவன் ஒன்னே க்ளோஸ் பண்ணிடுவான். He's such a type of character. அவன் போன் நம்பர் என்ன தெரியுமா? 72918. உருப்படியா ஒரு வழி சொல்லுவியா, உலகலன்னு பேசிக்கிட்டு இருக்கிய. அடே, சாட்சிக்காரி கால விழுறதோட சண்டைக்காரி கால விழுறது தான் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். நீ எங்கிட்ட அறவழிக்கா போற? ஆட்ட பாவி, அகிம்சையும் சத்தியாகரமும் இந்தியாவுக்கு சுதந்திரத்தையே வாங்கி கொடுத்துருக்கப்போ உனக்கு ஆத்தாவும் பொண்டாட்டி வாங்கிக்கிறாது? உண்டா, நேர உன் மாமனார் வீட்டுக்கு போய் உன் பொண்டாட்டிய பார்த்து சம்சாரம் வீட்டுக்கு வா, இல்லையே சாவு முறை உண்ணாவிரதம் அனௌன்ஸ் பண்ற. உடனே பத்திரிகை நிறுவனம் நான் வந்து சேர்றேன். ஓகே, நீ என்னடி பெத்தாதா புள்ளையா இல்ல தாலி கட்டினாதான் புருஷனா நானும் வாத்து சாரும் அஞ்சு வருஷமா குடும்பம் நடத்திட்டு இருக்கோம் எனக்கு ரெண்டு குழந்தைங்க கூட இருக்கு என்னமோ நீ அவரை கல்யாணம் பண்ணிட்டு இருக்காக என்ன பார்க்க கூடாதுன்னு சொன்னியாமே சட்டப்படி கேஸ் போடணும்னா கூட நான் தாண்டி போடணும் நீதான் எனக்கு தக்கலத்தி நான் உனக்கு கிடையாது என்ன என்ன பேசிட்டே இருக்க நான் ஒண்ணு உங்ககிட்ட பேச தயாரில்லை கேட்டோம் இந்த வேலையில எங்கிட்ட வச்சுக்காத ஏதோ நான் அவரை ரெஜிஸ்
சண்ட அவ இருக்கிற கோபத்துக்கு ஏதாவது பேசுனீங்க உங்க மண்டை உடைச்சிருவா. இப்ப போயிட்டு ரெண்டு நாள் கொடுத்து சாவகாசமா வாங்க. ராதா இப்ப நீ வெளியே வரப்புறியா இல்லையா? ராதா ராதா கடைசி உன்ன ஒரு தடவை பார்த்து போலாம் வந்தேன், உன் கூட பேச வரும்ல ராதா. பிளீஸ் ராதா கதவு தர. ராதா பிளீஸ் வெளியே வா. ராதா ராதா என்ன பாக்கணும்னு நினைச்சா பெடமா தான் நீங்க என்ன பார்க்க முடியும். உங்க முகத்துல பிடிக்கல, எனக்கு பிடிக்கல. வாங்க சார் வாங்க. என்னையா என்ன அவசரமா பாக்கணும்னு பயில்வான்ட்டு சொல்லி அனுப்பிச்சியா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார், ஒரு முக்கியமான விஷயம். உங்களதான் மனப்போட நம்பிக்கிட்டு இருக்கேன். விஷயத்த சொல்லு. ஒரு பாட்டை எடுத்துட்டேன்னா என் படமே முடிஞ்சு போய் சார். பாட்டு எடுக்க நேரம் இல்ல, அவசரமா போகணும்னு டான்சர் தாரார் பண்ணிட்டு இருக்கா. அவ போயிட்டான்னா எனக்கு எக்கச்சக்கமான படம் நஷ்டமாயிடும். அதனால நீங்க தான் அவளை எப்படியாவது மிரட்டி கிரட்டி என் படத்தை முடிச்சு உதவணும் சார். என்னையா பொம்பளைக்கு பயந்த பேடியா இருக்க? பொம்பளை மிரட்டுறதுக்கா என்ன கூப்பிட்டுருக்க? ஆம்பளையோ பொம்பளையோ காசு கொடுத்தானே கடமையை செஞ்சுக்குவான். அதுவும் சரிதான். ஆரம்பிக்க சொல்லு. Thank you.
நம்ம வாழ்க்கையில யாரையுமே நம்ப முடியல. இல்ல என்னடா கல்யாணம் ஆனவுடனே வேதாந்தம் பேச ஆரம்பிச்சுட்டே, பின்ன என்னடா கட்டின பொண்டாட்டி கூட பணம் தான் பெருசுன்னு நினைக்கிற, இது என்னடா புதுசு இருக்கு, உலகமே பணத்துல தானே சுத்துது. அதுக்கு தான்டா சொல்றேன், என் பேர்ல 10 லட்சம் ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் எடுத்துருவோம். பாலிசி எடுத்துக்கிட்டுறேன். 10 லட்சமா? உன்னால பிரீமியம் கட்ட முடியுமா? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்டா. அப்படியே நீ பணம் கட்டினாலும் நீ செத்த பிறகு தான்டா உனக்கு 10 லட்சம் கிடைக்கும். நான் செத்த பிறகு என் பொண்டாட்டியாவது சந்தோஷமா இருக்கட்டும், பணம் தான் பெருசுன்னு நினைக்கிற அவளுக்கு நான் எப்பவுமே சிறுசாவே இருக்கேன். ஹலோ சார், அங்க பைரவங்கிறது நான் தான். என்ன விஷயம்? ஒரு சின்ன கொலை விஷயமா? சின்ன கொலையா? குழந்தைங்களை நான் கொலை பண்றது இல்லப்பா. இல்ல சார், பெரிய ஆளுதான், கட்டின பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ண கம்னாட்டின்னு சின்ன குழந்தை கூட தெரியும் சார். அவனை கொலை பண்றது ஒரு ஒரு தர்ம காரியத்துக்கு சார். என்னது தர்ம காரியமா? சாரிப்பா, காசு வாங்காம கத்திய பிரிக்க கூட மாட்டேன் சார். நீங்க கேக்குற பணத்தை நான் கொடுத்துடுறேன் சார். ஓகே, 10,000 ரூபா ஆகும். 5,000 ரூபா அட்வான்ஸ், அவனோட போட்டோ, அவனோட அட்ரஸ் எல்லாத்தையும் அனுப்பிச்சு வைங்க. சரி சார். மீதி பணத்தை டி நகர் பிரான்ச் அக்கவுண்ட் நம்பர் 4417 போட்டு வச்சிருங்க. செக் பாஸ் ஆன உடனே அவன் உயிரும் பாஸ் ஆயிடும். அடுத்த செவ்வாய்க்கிழமை ராத்திரி 8 மணிக்கு கொலை பண்ணிடணும். சாகரவனுக்கு கூட செவ்வாய்க்கிழமை நல்ல நாளா? ஓகே ஓகே. பார்க்க பரிதாபமா இருக்கான இவனுக்கு இவ்வளவு சீக்கிரம் சாவு. அப்படி என்னதான் இவனுக்கும் இவனை கொல்ல சொல்லவனுக்கும் விரோதம் இருக்கும்? பாப்பா, கை கெட்டினது வாய் கெட்டாம போயிடும்னு கேள்விப்பட்டிருக்கேன், இப்ப வாய் கெட்டினது வயிற்று கெட்டாம போயிடுச்சே பாப்பா. முதலுக்கே மோசமாயிடும். அந்த பரிட்சை எல்லாம் எனக்கு வேண்டாமா? ஒரு புது கதை எழுதினாதான் லாட்டரி டிக்கெட் காச வாங்க முடியும். நடிக்கிறத விட்டுட்டு இப்ப கதையை எழுத ஆரம்பிச்சிட்டியா பாப்பா? நான் எழுத போறது கதை இல்ல, காதல் இல்லாத சினிமாவும் இல்ல, கல்யாணம் இல்லாத வாழ்க்கையும் இல்ல, அதனாலதான் நான் காதல் கல்யாணம் பண்ணிக்க போறேன். அப்படியா? அந்த காதல் இளவரசன் யாரும் சொல்ல முடியுமா? கணவனோட பேரை சொல்றது நம்ம தமிழ் பண்பாடு இல்லீங்களே. இருந்தாலும் நீங்க கேக்குறீங்களேன்னு சொல்றேன். உங்க பாஷன்னு சொன்னா வாழ்க்கையோட முதல் எழுத்தையும் சுகத்தோட முதல் எழுத்தையும் சேர்த்தா அவரோட பேர் வரும். அப்படின்னா வாசுவா, அவர் போட்டோ கொடுத்தீங்கன்னா ரொம்ப சௌரியமா இருக்கும். கொடுத்துக்கா போச்சு. அவரை பத்திய குறிப்புகள் பாக்குறதுக்கு அப்பாவியாவும் பழகிறதுக்கு குழந்தை மாதிரி இருப்பாரு. செய்யாத தப்புக்கெல்லாம் தண்டனை வாங்கிக்கிறது அவருடைய பெரிய சுபாவம். அவரு என் வாழ்க்கையில கிடைச்ச பெரிய லாட்டரி டிக்கெட். உங்க திருமணத்துக்கு எங்க அட்வான்ஸ் கங்கிராச்சுலேஷன். ஒண்ணுதான் ரெண்டு பேரையும் அளவிடவும் கூடாது, பதறவிடவும் கூடாது. நாம தான் அரசிச்சுட்டு போனோம். என்ன புரியுதா? யோ 2,270 பாய்யா. எஸ் சார். வாசு விட தெரியுமில்ல? தெரியும் சார். மூணாம் சீட்டு பையன் வாசு விட தானே? ஐயோ, அவன் வீட்டுக்கெல்லாம் போகாதையா? மந்திரிக்கெல்லாம் தெரிஞ்சவன். ஏட்டு மரமா வாசு விட தெரியுமில்ல? தெரியும் சார். போய் இன்ஸ்பெக்டர் கையோட கூட்டம் கூட்டிக்கலாம். எஸ் சார். யோ, ஒன்னும் பயப்படாத, அவனை தட்டி கேட்க ஆள் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கான். வரட்டும், நாலு தட்டு தட்டி கேட்கறேன் பாரு. சத்தியம் என்னன்னு நீ என் சாவில தான் புரிஞ்சுக்க போற. கற்புக்காக இறந்த கணவன் கண்ணகி சிலைக்கு பக்கத்துல எனக்கு ஒரு செலவு வைப்பாங்க, அப்ப நீ அதை பார்த்து பார்த்து அழப்போற. சார் போலீஸ், நீங்க போலீஸ் யூனிஃபார்ம்ல போஸ்ட்மேன் வருவாரு. ஆமா, வாசுங்கிற யாரு? வாசு. வாசு வெளியே போயிருக்காரு. நீங்க அவர் கூட்டாளியா? நான் வந்து அவரோட ஃப்ரெண்ட். ஃப்ரெண்ட்? அவர் வந்த உடனே ஏ4 ஸ்டேஷனுக்கு வர சொல்லுங்க.
என்னடா வாசு போலீஸ் வாங்க சார் வாங்க. வணக்கம் சார். வணக்கம். தாதா தாதா ஓ பாசத்துல வலிக்கி விழுந்துடாத, அப்புறம் உன்னை தூக்குறதுக்கு நாலு ஆள் வேணும். பார்த்தாதான் சார் பாசம், பார்க்கலன்னா மோசம். மாப்பிள கிளி மாதிரி பொண்ணை பத்து கொடுத்தேனே, அதை பார்க்காம ஆந்தை தேடி போயிட்டீங்களே மாப்பிள, இது உங்களுக்கு நியாயமா? நீங்கள் என்ன சந்தேகப்படுறீங்க? பரவாயில்ல மாமா பரவாயில்ல, நான் நிரபராதின்னு உங்களுக்கெல்லாம் தெரியும் போது நான் உயிரோட இருக்கவே மாட்டேன். ஆமா ராதா, நீ திருந்தி இருக்கும்போது நான் இருக்கவே மாட்டேன். பாத்தீங்களா சார், அவரே ஒத்துட்டாரு அந்த கழுதையை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு. கல்யாணமா? மிஸ்டர் வாசு, உன்னை ஒரு ஜென்டல்மேன் நினைச்சேன், இப்பதான் தெரியுது நான் ஒரு முட்டாள். முதல் பொண்டாட்டி இருக்கும்போது இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறது சட்டப்படி குற்றம், தெரியுமா உனக்கு? தெரியும் சார். புருஷங்கிட்ட வாழ தெரியாத பொண்டாட்டிக்கு என்ன தண்டனைன்னு என் பொண்டாட்டி கிட்டே கொஞ்சம் சொல்லுங்க. பாருங்கப்பா, அவர் தப்பு பண்ணிட்டு அத ஒத்துக்காம என் மேல தப்பு சொல்றாரு. நான் என்ன தப்பண்ண? மாப்பிள சார், அவர் எனக்குதான் மாப்பிள. ஓ சாரி மிஸ்டர் வாசு, கம் டு தி பாயிண்ட், நீங்க நடிகை சுலோச்சனாவை கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா? சார், முதல் கல்யாணம் பண்ணிட்டு இன்னும் பிரம்மச்சாரியா இருக்கேன், இதுல ரெண்டாவது கல்யாணம் வேறையா? அப்படியா? அவ பேப்பர்ல விளம்பரமே கொடுத்திருக்காள். பத்திரிகையில விளம்பரம் வந்தா என் கல்யாண பத்திரிகை ஆயிடுமா? என்னடா அப்படியா பேசுற? மிஸ்டர் வாசு, நடந்த பிரச்சனையை விட்டுருங்க, இனிமே நடக்க போற பிரச்சனை இல்லாம பாத்துங்க. ராதா, சேர்ந்து வாழ்றதாமா வாழ்க்கை? சந்தேகப்பட்டா அது வாழ்க்கையே இல்லை. எங்க எந்திரி கை நேட்டு. வாசு கை எப்படி? நீங்க கை எப்படிமா? கிட்டப்போ இன்னும் கொஞ்சம். ரெண்டு பேரும் சரிங்க. மானம் காத்துல பறக்கும்பாங்க, உங்க மரியாதை கரத்தருவ தூங்கிட்டு இருக்கு, உங்க மானத்தை 30 பைசா 30 பைசான்னு ஏலம் போட்டு வித்துக்கிட்டு இருக்கான். என்னடா அது, பேப்பரை பாருங்க, பாப்பாத்திக்கு கல்யாணமா? இளமரவு காய்மரவா காரியம் பண்ணிக்கிட்டு இருந்தா பரவாயில்ல, இந்த பாப்பாத்தி பப்ளிக்காவே அனௌன்ஸ் பண்ணிட்டா, எந்த அறிவிட்டவனையும் கல்யாணம் பண்ணிக்க போறான். சகப்பு வழக்கு போட்டுட்டு இருந்தவ பொறுப்பா, இன்னைக்கு குடும்ப வழக்கு ஏத்தணும்னு முடிவு பண்ணிருக்கா, நல்ல விஷயம் தானடா. மாஸ்டர், நீங்க வெளுத்தது எல்லாம் பாலு நினைக்கிறீங்க, ஆனா அவ பினாயில். அன்னைக்கு ஏவி ஸ்டுடியோவில நீங்க பண்ண கலெக்டாவுக்கு அவமானப்படுத்தும் நினைச்சிருக்கா, அனௌன்ஸ் பண்ணிட்டா, தெருவுல நடக்க முடியல. பைரவ மஞ்சாதி பாப்பாத்தி யாரையோ ரெண்டாம் தரமா கல்யாணம் பண்ணிக்க போறாளாம, அவன் ஆளுதான் பெருசு, மீசதான் பெருசு, உடம்புதான் பெருசு, மத்தல ஜீரோன்னு காரி துப்புறாங்க பாப்பாத்தி. நான் தான் பைரவ, ஞாபகம் இருக்குல்ல? இங்க எதுக்கு வந்தீங்க? இது என்னடி கேள்வி, கரும்பு இருக்கிற இடத்துக்கு எறும்பு எதுக்கடி வரும்? ஆமா, யாரையோ கல்யாணம் பண்ணிக்க போறியா? பேப்பர்ல பெருசா விளம்பரமே கொடுத்திருக்க. ஆமா, அதெல்லாம் ஏன் இஷ்டம்? அத கேட்க நீங்க யாரு? நான் யாரா? பட்டினியா இருந்தப்போ பத்தினியா இருந்தால பாப்பாத்தி, அவளுக்கு தெரியும் டி நான் யாருன்னு. நான் பாப்பாத்தி இல்ல, சுலோச்சனா. ஓ, இப்ப பாப்பாத்தியாவும் இல்ல பத்தினியாவும் இல்லன்னு சொல்றியா? பத்தினியா மட்டும் இருந்தா பட்டினியா தான் இருக்க முடியும். இப்ப என்ன பாரு, நான் எப்படி இருக்கேன்? நல்லா இருக்கு. நீ எப்படி இருந்துட்டு போடி, மத்தவங்கள ஏண்டி ஓ மாதிரி ஆக்குற? அத கேட்க உனக்கு என்ன யோகிதை இருக்கு? உனக்கு தாலி கட்டின புருஷன் ஞாபகம் வச்சுக்க. ஐயோ, என்ன பாப்பா, அத்தா அடிச்சுட்டாரா? அடிச்சு சொல்லாரு. இவங்க எல்லாம் யாரு தெரியுமா? என்னோட ஆட்கள். ஏன் சும்மா நின்றுட்டு இருக்கீங்க? Ah!
உங்களுக்கு ஆண்டவ நிச்சயமா தண்டனை கொடுத்தே தீருவான். எனக்கு துரோகம் பண்ணீங்க, அதான் 10 லட்சத்தையும் பறிச்சுட்டான். இந்த பாருடி, துரோகம் துரோகம் பேசிக்கிட்டு இருந்த யார் இதை போட்டு பேசுறீங்க? சாரிடி, சாரி, டீ போட்டு பேசிட்டேன். இதை பாரு ராதா, அன்னைக்கும் அதே மாதிரிதான். எவனோ ஒருத்தன் உன் இடுப்புல கை வச்சதுக்கு என் கன்னத்துல அரைஞ்ச, கன்னத்துல அரைஞ்சாலும் பரவாயில்லன்னு காதலிச்ச, காதலிச்சாலும் பரவாயில்லன்னு கல்யாணம் பண்ணிட்ட, கல்யாணம் பண்ணிட்டாலும் பரவாயில்லன்னு குடும்பம் நடத்தலான்னா என்ன போய் சந்தேகப்படுறீங்க? சத்தியமா சொல்ற ராதா, இது வரைக்கும் நான் எந்த பொண்ணையும் தொட்டு கூட பார்த்ததில்ல. உன்னையும் சேர்த்துதான் சொல்ற. உண்மையே சொல்லுங்க, நீங்க எனக்கு துரோகம் செய்யல, மனசாரு உங்க நெஞ்சு தொட்டு சொல்லுங்க. அங்கதானே இருக்கு. எடுத்துக்கோ, உனக்கு பணம் தானே முக்கியம். இதுக்கு கிடைக்கும் 10 லட்சம், 10 லட்சம். என்ன யோசிக்கிற? லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி. அந்த சீட்டுக்கு நான் உயிரோட இருந்தாதான் பணம் வாங்க முடியும். இந்த சீட்டுக்கு என் உயிர் போனாதான் பணம் வாங்க முடியும். நான் செத்ததுக்கு அப்புறமாவது எனக்காக 2 சொட்டு கண்ணீர் விடு. அப்பவாது என் பொண்டாட்டிய நடந்துக்க. அட்லீஸ்ட் ட்ரை பண்ணு. இல்லை, வாசப்படி அந்த பக்கம் இல்ல, இந்த பக்கம் இருக்கு. நான் 3வது முறையா அந்த ரூம் அலங்காரம் பண்ண போறேன். பணத்தை டி நகர் பிரான்ச் அக்கவுண்ட் நம்பர் 4417 போட்டு வச்சிருங்க. செக் பாஸ் ஆன உடனே உயிரும் பாஸ் ஆயிடும். ஓகே, முடிச்சிடுறேன். அட்ரஸையும் 5000 ரூபா அட்வான்ஸையும் அனுப்பி வச்சிரு. யோ, பாக்கி பணத்தை காரியம் முடிச்ச பிறகு பாத்துக்கலாயா? என்னது, போட்டோ அனுப்புறியா? ஓகே, போட்டோ அனுப்பிச்சா போதும். ஓகே. யார் டே பயில்வான்? மாஸ்டர், அடுத்த செவ்வாய்க்கிழமை நமக்கு என்னடா ப்ரோக்ராம்? அடுத்த செவ்வாய்க்கிழமை இந்த ஆளை கொலை பண்ற மாஸ்டர். அவனோட அட்ரஸ் 8 கோகலங்காலி மெட்ராஸ் 86. அட்வான்ஸும் இது பணமும் கூட வந்தாச்சு. நானே பார்க்கணும் நினைச்சேன், நீ வந்துட்டியா? உன்னை நான் கொல்ல போறது உனக்கு தெரியுமா? தெரியும் சார். அடுத்த செவ்வாய்க்கிழமை நைட் 8 மணிக்கு நீங்க என்ன கொல்ல போறீங்க? பரவாயில்லையே, உனக்கு விஷயம் தெரிஞ்சு போச்சா? யாரு சொன்னது? உங்களுக்கு சொன்னது நான் தான் சார். போன புதன்கிழமை காலையில 7 மணிக்கு போன் பண்ணது நான் தான் சார். போன வெள்ளிக்கிழமை 5000 ரூபாய் செக்கு, 5000 ரூபாய் டிராப்ட், அட்ரஸ் போட்டோ எல்லாமே அனுப்பினது நான் தான் சார். சார் சார், என்ன கொண்டுடுவீங்க சார்? அட்வான்ஸ் போனாலும் பரவாயில்ல, ஆளை விட்டுருங்க சார். பேட்டா, என்னை விட நீ பெரிய ஏமகாதகண்டா. எப்படியும் நான் உன்னை கொண்டுடுவேன் தெரிஞ்சுக்கிட்டு என்கிட்டயே சரண்டர் ஆகி சமாதானம் பண்ண பாக்குறியா? சத்தியம் சார். சத்தியமா இல்ல சார், ஆண்டு மேல ஆணையம் சொல்றேன். என்ன கொலை சொன்னது நான் தான் சார். இந்த பாரு, என்ன சொன்னாலும் எனக்கு பிடிக்கும், ஆனா பொய்ய சொன்ன அவன் தான் எனக்கு முதல் எதிரி. வேணும்னா போன் பண்ணாத, அந்த ஆளை வர சொல்லு, பைசல் பண்ணி விட்டுறேன். ஐயோ, சத்தியமா நான் தான் சார் போன் பண்ண. இந்த பாரு, என்ன ஏமாத்தி காரியம் சாதிக்க நினைச்ச, அடுத்த செவ்வாய்க்கிழமை உன் கருமாதியா நடக்கும். மறுபடியா போ. இந்த பாருப்பா, எனக்குன்னு ஒரு தொழில் இருக்கு, அது மோசமான தொழிலா இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு. கைய நீட்டி காசை வாங்கிட்டா அந்த ஆண்டவனே தடுத்தானோ விருட்ச கத்திய மடக்க மாட்டேன். போயா, அடுத்த செவ்வாய்க்கிழமை வரைக்குமாவது ஜாலியா இருக்கு. இந்த பயிரவன் சொன்ன சொல்ல மீற மாட்டான்னு தெரிஞ்சுக்குவேன். போடா. Thank you.
சாப்பிடறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்னு எழுதியிருக்கான், அதை பத்தில படிச்சுட்டு வரேன். இந்த புத்தகத்துல மொத்தம் எத்தனை பக்கம் இருக்கு? 80 பக்கம் இருக்கு. 80வது பக்கத்துல என்ன எழுதியிருக்குன்னு முதல்ல பாத்துருங்க. எனக்கு தூக்கம் வருது, இன்னுமா அந்த கடைசி பக்கத்தை படிச்சு முடிக்கல. எதுலயுமே நீங்க அறகுறைதான். நான் அறகுறையா இருக்கிறதுல கொஞ்சம் கூட ஆச்சரியம் இல்ல. என்ன, அந்த ஆண்டவன் என் தலையெழுத்து அறகுறையா எழுதிட்டு எங்கேயோ அவசரமா போயிட்டான். என்ன சொல்றீங்க, கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. ராதா, நீ என்ன தனியா விட்டுட்டு கோச்சிட்டு போயிட்ட. கோச்சிட்டு போன உடனே நான் ஏன் இந்த உலகத்துல தனியா வாழணும்னு யோசிச்சு பார்த்தேன். அப்ப எனக்கு ஒரு ஐடியா வந்தது. நேரம் பைரவங்கிட்ட போனேன், 10,000 ரூபாய் கொடுத்து என்னை கொலை பண்ணிட்டு சொன்னேன். சரின்னு சொல்லிட்டேன். செவ்வாய்க்கிழமை ராத்திரி 8 மணிக்கு என் உயிர் போயிடும். என்னங்க இப்படி செஞ்சிட்டீங்க? அவ யாரு, என்ன இருக்கா? நீ போனாலும் ஒண்ணும் நடக்காது ராதா. அவ இதுவரைக்கும் சொன்னபடியே செஞ்சு முடிச்சிருக்கான். அவன் நிச்சயமா என்ன கொல்லாம விட மாட்டான். சார், நீங்கதான் பைரவனா? நீங்க எனக்கு ஒரு உதவி செய்யணும். உதவி செய்வீங்கிற நம்பிக்கையிலதான் உங்களை தேடி வந்திருக்கேன். சொல்லுங்க, நான் என்ன செய்யணும்? நீங்க ஒருத்தர கொலை செய்யணும். கொலையா? ஆமா சார், நீங்கதான் பணத்துக்கு கொலை செய்வீங்களே, அதான் உங்களை தேடி வந்திருக்கேன். என்ன சார் அப்படி பாக்குறீங்க? உண்மையதான் சார் சொல்றேன். ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகி புருஷன்கிட்ட இல்லாம இருந்தா பாடா வெட்டிங்கிற பட்டம், புருஷன் இறந்துட்டா விதவைங்கிற பட்டம். இந்த ரெண்டு பட்டமும் வாங்காம சுமங்கலியா வாழ்றது இந்த சமுதாயத்துல எவ்வளவு பெரிய கஷ்டம்? என்ன மாதிரி பொண்ணுக்கு தான் சார் தெரியும்? நானும் சுமங்கலியா வாழணும்னு விரும்புறேன், அது தப்பா சார்? சொல்லுமா, யார கொல்லணும்? ஒரே ஒரு ஆளை மட்டும் கொன்னா போதும். அவன் அட்ரஸ் மட்டும் சொல்லு, இப்பவே அவனை தீத்துடுறேன். என்னது உங்க சம்பளம்? யார கொள்ளணும்? இவர. என்ன சார் அப்படியே ஷாக் ஆயிட்டீங்க? இவர உங்களுக்கு தெரியாதா, இல்ல உங்களுக்கு சம்பளம் பத்தாதா? எவனையும் கொல்லணும்னு சொன்னதும் உங்க கத்தி துடிச்சது, ஆனா உங்களை தான் கொல்லணும் சொன்னதும் உங்க ரத்தம் மட்டும் துடிக்குது. ஏன் இப்படி? உங்களுக்கு மட்டுமே ரத்தம் இருக்கு இல்லையா? 10,000 ரூபாய் தந்திருக்கேனே சார், அது உங்களுக்கு பத்தலன்னா இன்னொரு 10,000 ரூபாய் தரேன். அடுத்து உங்க உயிருக்கு மட்டும்தான் உங்க மார்க்கெட்ல வேலை, உங்க உயிருக்கு இல்ல. அப்படிதானே? என்ன சார் பேச்சே காணோம்? இன்னும் உங்க கோபம் தீரலன்னா எனக்கு இன்னொரு கண்ணமும் இருக்கு. ஒண்ணு ஒண்ணு மட்டும் சொல்றேன் சார், என் செக் பாஸ் ஆனா தான் என் வாழ்க்கையில பாஸ் ஆக முடியும். ஏமா இப்படி காய்ச்சி காய்ச்சின்னு கழுத்து அடிச்சிருங்க? கை கிட்ட கையோட நிக்குதுன்னு கவலைப்பட்டு இருக்க. ஓ, நான் காசி கிட்ட பத்தி சொல்றேன், நீ லாட்டரி கிட்ட பத்தி சொல்றியா? பாப்பா, உனக்கு புருஷனா வர எத்தனையோ பேர் கீ வரிச்சு நிக்கிறாங்க, ஆனா அந்த வாசம் மட்டும் உனக்கு புருஷனா நடிக்க கூட மாட்டேங்கிறான். மாமா கொடுத்து வச்சது அவ்வளவுதான். மாமா நான் யாரு? சினிமா ஸ்டார் சிலுக்கு சுலோச்சனா. சொன்னதான் செய்வேன் இல்ல? சொன்னதான் செய்வியே. நாளைக்கு காலையில அந்த வாசு இங்க இருப்பான். எப்படி? கடத்திட்டு வரப்போற. அது எப்படி? நம்ம கிட்டதான் ரவுடிஸ் இருக்காங்கல்ல. அப்ப நாளைக்கு அவன் இங்க வரப்போறான், கையெடுத்து போற போறான், நீ பணம் வாங்க போற. வெரி குட். நம்ம ரெண்டு பேரும் எங்கேயாவது காசி ராமேஸ்வரன் ஓடி போயிடுவோமா? எனக்கு வர ஆத்திரத்துக்கு உங்களை அப்படியே கொண்டுடுவாங்கிறியா? கொல்லு கொல்லு. தாலி கட்டின சம்சார கையாலேயே ஆவிய விட்டு அப்பாவிங்கிற பேரோட நான் போய் சேர்ந்துடுறேன். மூளை இல்லாம காரியம் பண்ணது இல்லாம முட்டாள்தனமா பேச்சு வர. எனக்கு என்ன வஞ்சனையா வச்சுக்கிட்டே இல்லன்னு சொல்றதுக்கு? புத்திசாலித்தனமா பேச தெரிஞ்சா நான் பேச மாட்டேனா? இது பாருங்க, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, என் உயிரே போனாலும் உங்களை நான் சாக விட மாட்டேன். சினிமால இப்படி ஹீரோயின் பேசியிருந்தா சீரியஸா கை தட்டிருப்பேன், ஆனா இப்போ பயத்துல உயிரை எல்லாம் கையில பிடிச்சிட்டு இருக்க, அதனால தட்ட முடியல, மன்னிச்சுட்டு. அந்த பைரவ என்ன மிளிச்சியா? அவனை யாராலையும் தடுக்க முடியாத என்ன? நாட்டுல போலீஸ் கோர்ட்டு. ஐயோ, போலீஸ் போலீஸ் உங்க அப்பா கூட போலீஸ் தானே? அசலத்தனமா பேசிட்டு இருக்காதீங்க, புறப்படுங்க, போலீஸ் ஸ்டேஷன் போவோம். Thank you.
கைத்தால கட்டி போட்டு மிரட்ட இவளை போய் நான் காதல் பண்றதா கடுப்படுச்சு. இப்போ அது உன் மரமட்டைக்கு ஏறுதா? இது காமெடி சீன் இல்ல, சீரியஸ் சிச்சுவேஷன். கிளைமாக்ஸ்ல போய் கிண்டல் பண்ணிட்டு இருக்காதீங்க. அம்மா, அவர் தான் 10 லட்சத்துக்கு உனக்கு கொடுத்துட்டாரு, இன்னும் ஏன் இந்த பாடு படுத்துற? நான் பணத்தை வாங்கியிருந்தா உங்களை நினைச்சு கூட பாத்துருக்க மாட்டேன். ப்ராப்ளமே அங்கதான் இருக்கு. அப்பவே நான் சொல்லல, ஆண்டவன் தலையத்தை தருமாற ஆயிட்டான். ஆண்டவன் தப்பு இல்லையா? உன் கையெழுத்த லாத்தி சீட்ல எழுதினியே, அதுதான் தப்பு. என் கையெழுத்துல என்ன இருக்கு? அதான் டிக்கெட்ல கமிஷனர் கையெழுத்து இருக்குல்ல, அது இருந்தா போதும். அதெல்லாம் உங்ககிட்ட பேசிட்டு எனக்கு டைம் இல்ல. நாளைக்கு ஒரு நாள் மட்டும் என் புருஷனா நடி, எனக்கு பணம் கிடைச்சிடும். அதுக்கப்புறம் வாழ்நாள் பூரா நீ உன் சம்சாரத்துக்கே புருஷனா இருக்கலாம். இல்லனா நாங்க ரெண்டு பேருமே வாழ வெட்டி ஆயிடுவோம். என்னதான் பண்ண சொல்ற? சும்மா பேசிட்டு இருக்காம சீக்கிரமா டிசைட் பண்ணு. இவங்க எல்லாரும் என்னோட ஆட்கள். நீ சீக்கிரமா டிசைட் பண்ணா சினிமாவில கிளைமேக்ஸ் ஆரம்பிக்கிற மாதிரி உன்னோட நிஜ வாழ்க்கையிலும் கிளைமேக்ஸ் ஆரம்பமாயிடும். போய் வில்லன் இல்லாம எப்படி கிளைமேக்ஸ் முடிக்க போற? அடியே, எங்க அப்பா காலத்திலிருந்து கதைய ஆரம்பிக்கிறதும் நாங்க தான், முடிக்கிறதும் நாங்க தான். இவன் கதையை முடிக்கிறதுக்கு கைய நீட்டி அட்வான்ஸ் வாங்கிட்ட, நீ எப்படி முடிப்ப? பாப்பாத்தி பணம் கிடைக்கும். எனக்கு ஒரு 10,000 ரூபாய் பணம் கிடைக்கும். என்ன ஒரே கராட்டா அத்தா, எதுக்காக அடிக்கிறீங்க? இங்க வந்த உடனே அடிக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? சேர்ந்து வாழ்றதுனாவே உனக்கு பிடிக்காத? உன்னோட சேர்ந்து வாழும் போது நான் சொல்றபடி கேட்காம நீ சோரம் போன. சேர்ந்து வாழ நினைக்கிறேன் அவங்கள, ஏண்டி பிரிக்கிற? என்ன பழைய பாப்பாத்தையும் நினைச்சிடாத, என் பின்னால பெரிய சாயமன் ஆர்மியே இருக்கு. உருப்படியா போயிடு, இல்லைன்னு ஆரையும் குறையமா அனுப்பிச்சிருவேன். உங்ககிட்ட இருக்கிற கொஞ்ச நஞ்ச திமிரும் நான் கொடுத்த தைரியம் தாண்டி என்னையா நீ மிரட்டுற? டேய் பசங்களா, ஏற்கனவே வாங்கினத மறந்துட்டீங்களா? பண்ண தப்புக்கு பரிகாரமா அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சிருவோம்.
அப்பா இனி நமக்கு எந்த கவலையும் இல்ல, நம்ம சந்தோஷத்துக்கு குறுக்க இருந்த கவலையெல்லாம் நீங்கிடுச்சு. இப்ப நேரம் உங்க அப்பா கிட்ட போவோம். முதல்ல முதல்ல எப்போன்னு கேப்போம். சம்பந்தி இப்படித்தான் பாருங்க, எங்க சாந்தி முகூர்த்தம் நடந்த போது. ஐயோ ஏன் இப்ப இதெல்லாம்? அட சும்மா இரு, நான் எங்க அண்ணன் பொண்ணு சாந்தியோட முகூர்த்தத்தை பத்தி சொல்லிட்டு இருக்கேன்டி. ஆமா சம்பந்தி, உங்களுக்கு ஒரு தம்பி வந்தாரு, எப்படி இருக்காரு? அவங்க பெருங்கறீங்க, 25 வருஷமா ஒரு பொண்ணையே உயிருக்குயிரா காதலிச்சுக்கிட்டு இருந்தான். இப்ப தினம் அவனை நினைச்சு கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்கான். ஏன், அவர் காதல் தோல்வியில முடிஞ்சிருச்சா? இல்லைங்க, கல்யாணத்துல முடிஞ்சிருச்சு. ஆமா என்ன, இப்போ பையனும் மருமகளும் உங்க கலா காலட்சி கிட்ட கேக்குறதுக்கு இதுவா நேரம்? அடடே, ஆமா மறந்தே போயிட்டேன். அப்பா வாசு, சீக்கிரமா போப்பா, நான் பாட்டில ஓபன் பண்ணணும். வேண்டாங்க, அப்புறம் பினாயில் ஆஸ்பத்திரி குண்ட இதெல்லாம் தேவையா? பேசாம கூட உட்காந்துக்கும் தெரியுதா? ஆமா ராதா, இன்னைக்காவது அந்த கடைசி பக்கத்தை எப்படியாவது படிச்சிடலாம். என்ன சொல்ற? முதல்ல கையெடுங்க, கதை முடுங்க. இந்த பாருங்க, நான் உங்களுக்கு அறிவுரை கூற போறது இல்ல, என் அனுபவத்தை சொல்றேன். புருஷன் பொண்டாட்டி நாயிட்டா கண்டத்துக்கெல்லாம் சந்தேகப்பட்டு வாழ்க்கையை கெடுத்துக்க கூடாது. என்ன புரிஞ்சுதா? நல்லது கெட்டது ரெண்டுலையும் ரெண்டு பேருக்கும் பங்கு உண்டுன்னு நினைச்சுக்கிட்டு நல்லா யோசிச்சு முடிவெடுத்தா குடும்பம் நல்லா இருக்கும். இந்த ஒன் லாட்ரி டிக்கெட். நல்லவங்களுக்கு எப்பவுமே நல்லதுதான் நடக்கும், அதுதான் தர்மம். இதுல வர பணத்தை வச்சுக்கிட்டு சந்தோஷமா இருங்க. வர என்னங்க பயமா இருக்கு? அவனை பார்த்தா இதெல்லாம் பார்த்து எண்பதாவது பக்கத்துக்கு போலாமா?